சிட்டி பூரா ஆர்டிஎக்ஸ் நக்சலிசமா தீவிரவாதமா ஃபேக்சலிசம் சார் தெரியுதுல அப்புறம் கொண்டு போல சார் போலீஸ்ங்க எல்லாம் கடவுள் இல்ல சார் டாக்டர்ஸ் மாதிரி தான் அவங்களும் பேஷண்டோட நோயை குணப்படுத்துற வரைக்கும் கைவிட மாட்டாங்க கிரைம் கூட ஒரு நோய் மாதிரி தான் அந்த நோய் எங்க பரவுதுன்னு கண்டுபிடிச்சு அங்க ட்ரீட்மென்ட் கொடுத்தோம்னா இந்த மாதிரி பாம்ப பிளாஸ்ட் நடக்க வாய்ப்பிருக்காது சார் நீங்க சொல்றது சரிதான் தம்பி டைம் எடுத்தலாம் பரவாயில்ல சீக்கிரம் கண்டுபிடி கொண்டு வாங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ரவுடிங்களோட ஃபைல் எல்லாம் உடனே டேபிளுக்கு வந்தாகணும் இவன் இப்ப சிட்டில தான் இருக்கானா ஃபாரல்ல இருக்கா சார் ஃபேக்ஷனலிஸ்டோட ஃபைல் இங்க இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்ல இந்த உலகத்துல அவ எங்க இருந்தாலும் அவ மேல நம்ம கண்ணு இருந்துகிட்டே இருக்கணும் அவங்க ரொம்ப சின்ன பசங்க ஆந்திரா படிக்கிறாங்க சார் தாய்ப்பால் குடிக்கும் போதே அருவாவை கையில எடுத்து பாருங்க அதுவும் திருப்பாச்சி அருவா ட்ரேஸ் தம் அட் எனி கேஸ் சார் இங்க ஒரு ஃபைல் இருக்கு சார் அது தேவையில்லையா கொஞ்சம் இருங்க பிரிங் தட் ஃபைல் இமிடியேட்லி என்னங்க நீங்க சிட்டிக்கு போறது ஃபேக்டரி வேலை விஷயமா தானே ஆமா இதுக்கு ஒரு முறை நல்லா யோசிச்சுக்கோங்க வாழ்க்கை பூரா நமக்காகவே உழைச்சு கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கிறதுக்கு நாம யோசிச்சா நமக்கு கொடுக்க கடவுள் யோசிப்பார் கண்ணம்மா ஒரு தாயா பிள்ளைங்க எதிர்காலத்தை யோசிக்கிறியா நம்மள நம்பி இருக்கிற ஏழைப்பாழைங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நாம இந்த வேலையை செய்யும் போது கடவுள் நம்ம பிள்ளைங்களை கைவிட்டுற மாட்டாருமா அதுக்கு இல்லைங்க நம்ம நிலத்தை எழுதி கொடுக்கறத பத்தி கேக்கல உங்க தம்பிய ஒரு வார்த்தை கூட கேட்காம அவர் நிலத்தையும் சேர்த்து எழுதி கொடுக்குறீங்களே அதனால தான் வேணா நீ ரெண்டு பேரும் ஒண்ணுங்கிறதுனால தான் அண்ணா அதை பத்தி கேட்கல இப்ப நீங்க கேட்டு எங்களை பிரிச்சிடாதீங்க அண்ணா நீங்க எடுத்துட்டு போங்கண்ண சிவானா இங்க ஏழைங்க எல்லாம் எப்பவுமே ஏழைங்களா தான் வாழணும் அவங்களுக்கு ஃபேக்டரி கட்டி கொடுத்து உனக்கு சமமா ஆக்காத அப்பதான் நாளைக்கு நமக்காக வெற்றத்துக்கும் சாகரத்துக்கும் ஆள் இருப்பாங்க அடிமைங்க எல்லாம் எப்பவும் அடிமையா தான் வாழணும் போது நிறுத்துறா முட்டாள்தனமா வெட்டிக்கிட்டு சாகரத்துக்கு மனுஷன் எதுக்காகடா பிறக்கணும் தேவைப்பட்டா என்ன நம்பி இருக்கிற அப்பாவி ஜனங்களுக்காக இந்த உயிரை கொடுப்ப அப்படின்னா உன் உயிரை உடனே குடுறான் வசங்களைய அண்ணையும் உள்ள கூட்டிட்டு போற தங்கச்சி தூக்கிட்டு வெளி போ பாப்பா ஜாக்கிரதை டேய் எது மிச்சமா இருந்தாலும் பகை மிச்சமா இருக்க கூடாது போட்டு தள்ளுகிட எல்லாரையும் ஏய் சுவாமி கேள பாழைங்க நல்லா இருக்கிறதுக்காக வாழு தங்கச்சி ஜாக்கிரதை சின்ன வயசுலயே தங்கச்சியை தூக்கிக்கிட்டு சிட்டிக்கு ஓடி வந்துட்டான் சுவாமிநாதன் அப்ப ரவுடியா இருந்த இன்னைக்கு ரவுடிங்களுக்கு எல்லாம் காட் ஃபாதரா இருக்கிற நாடார் கிட்ட வந்து சேர்ந்தான் சுவாமிநாதன் சார் எனக்கு ஏதாவது வேலை போட்டு கொடுங்க சார் சின்ன பையன் என்ன வேலை செய்ய போற இந்த வாங்கிக்க வேண்டாங்க கஷ்டப்படாம எதுவும் வாங்க கூடாதுன்னு எங்க அப்பா கண்டிப்பா சொல்லிருக்காரு வாடா சிங்க குட்டி சுவாமி தங்கச்சி மேல இருக்கிற பாசத்தினால உயிருக்கு பயந்து ஊரை விட்டு ஓடி போயிட்டேன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கும் சுவாமிநாதன் திரும்ப வந்துட்டாங்கிற விஷயம் ஊர் மக்களுக்கு அப்பதான் தெரிஞ்சது
தன் தந்தையோட ஆசை நிறைவேற்றுறதுக்காக தன் சொந்த ஊர்லயே ஃபேக்டரி திறந்து வச்சார். அதனால அந்த ஊர் மக்கள் அவரை கடவுளா கும்பிட்டாங்க. சுவாமிநாதன் கல்யாணத்தன்னைக்கு அவனை கொலை பண்றதுக்காக பாஸ்கர் தன் ஆட்களோட அங்க வந்தான். கௌசல்யா, படுபாவி பசங்க அநியாயமா உன்னை இப்படி கொண்டுட்டானுங்களேம்மா. சுவாமிநாதன் எங்க தன்னை கொலை பண்ணிடுவானோன்ற பயத்துல பாஸ்கர் தானா போலீஸ சரணடைஞ்சிட்டான். அன்னைக்கு ஆரம்பிச்ச திருப்பாச்சி ஃபேக்ஷனிசம் தீவிரவாதமா மாறிடுச்சு, அதோட மாஃபியாவும் சேர்ந்துடுச்சு. அன்னைக்கு வச்ச பாம் சுவாமிநாதனுக்காக வச்ச பாம் தான். அப்படின்னா அந்த பாஸ்கர் ஜெயில இருந்து ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு சொல்லுங்க. தம்பிங்களை வச்சு ஆப்ரேட் பண்றா சார். எப்படியாவது சுவாமிநாதனை கொலை பண்ணிடணும்ன்றதுக்காக பாஸ்கர் தன்னோட 2000 ஏக்கர் நிலத்துல ரவுடி சத்தை வளர்க்கறதுக்கு பாதி நிலத்தை வித்துட்டான். இன்னும் கூட அவனுங்க திருந்துற மாதிரி இல்ல. ஹலோ, ஆ திருமாவனா, உங்க கூட தான் பேசணுமா? என்னண்ணா, நாளை மறுநாள் சாமி அவங்க அப்பா பேர்ல கட்டின ஃபேக்டரிய ஓபன் பண்ணி வைக்கிறதுக்காக இங்க வரான். வர உயிரோட திரும்பி போக கூடாது. டேய் அண்ணா, இந்த தடவை நாம சாமியை பிளான் பண்ணி போடுத்தலனா அவங்க ஆளுங்க கண்டுபிடிக்கிறதுக்கு குறைஞ்சது 2 நாள் ஆகும்டா. அவனோட சாவு உன் கையாலே என் கையாலே இல்ல, அந்த சங்கர் கையில தான் இருக்கு. போய் அவன் எங்கன்னு கண்டுபிடிங்க. பாழைங்களுக்காக மட்டும் வாழ. நம்ம நாட்டுல ரவுடிகளும் கூலிப்படைகளும் உருவானதுக்கு காரணம் வேலை இல்லாததுதான். அதனால வெட்டியா இருக்கிறவனுக்கு வேலையை கொடுத்தா அவன் தப்பான வழியில போக மாட்டான்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. அவர் ஆசையை நான் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கேன்.
அந்த பாஸ்கருக்கு வேலை போயிட்டான். புலி கூட நம்மளை தாக்குறதுக்கு முன்னால ஒரு தடவை ஊறுமோ, மனுஷன் சந்தர்ப்பமே கொடுக்க மாட்டான். தேசிங் ராஜாக்கு மகபத் கான் மாதிரி எனக்கு நீ இருக்கும் போது எதுவும் ஆகாதுரா. சாவு கூட உன்னை தொடணும்னா இந்த உடம்புல உயிர் இல்லாம இருக்கணும். அந்த பாஸ்கர் இந்த தடவை பெரிய ஸ்கெச் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். நம்மள போட்டு தள்ளுறதுக்கு ஜெயில நாலு சவுத்துக்குள்ள வாடற அவனுக்கே அவ்வளவு தெளிவு இருந்தா, நாலு பேருக்காக வாடற நமக்கு எவ்வளவு இருக்கும்? அவன் என்ன ஸ்கெச் வேணாலும் போடட்டும், பாத்துக்கலாம். சங்கர் தப்பிச்சிட்டானா? அவன் ரத்தத்தை குடிக்காம பச்சை தண்ணி கூட குடிக்கூடாதுன்னு வைராக்கியமா இருந்த அவன் செத்துட்டான்னு சொல்லி என் மனசை குளிர வைப்பீங்க நினைச்சேன். இப்படி பொட்ட மாதிரி அவனை தப்ப விட்டுட்டு வந்து நிக்கிறீங்களா? சில பேர் கொலை பண்ணி கூட சொத்து சம்பாதிக்கிறாங்க, ஆனா சுவாமியை கொள்ள நம்ம ஆஸ்தி பூரா வித்திற்கும் இருந்து ஒண்ணும் பண்ண முடியல. என்ன தவிர நம்ம அப்பாவுக்கு எவனும் பொறக்கலன்னு நினைச்சுக்கிறேன். போக போக.
கொஞ்சம் பிசகு இருந்தா மேல போயிருப்பேன். எங்க போறான்னு தெரியல.
நம்ம சின்ன அம்மா. என்னடா எதுக்கு அழற? எனக்கு எதுவும் ஆகலம்மா, நீயே பாரு. எனக்கு எதுவும் ஆகலல்ல, இது பாரு. நீ அழுதா என்னால தாங்க முடியாது. உனக்கு இவ்வளவு நடந்திருக்கு, அட்லீஸ்ட் எனக்கு ஒரு ஃபோன் கூட நீ பண்ணல. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம மறைச்சிட்ட. உனக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்கறத நீ மறந்து போயிட்டேனோ? உனக்கு ஃபோன் பண்ணலையா சங்கர்? நீ ஃபோன் பண்ணலையா? சக்திவேல் செய்யறன்னு சொன்னானே, என்னடா செல்லமா செய்யறன்னு சொன்னானா? ஏமா செல்லமா செய்யலையாமா? நானா நான் ஃபோன் பண்ணமா? உண்மைதாமா? ஆனா நான் எப்ப ஃபோன் பண்ணாலும் ஃபோன் அவுட் ஆஃப் டேட்டரே சொல்லுதுமா. உன்னை விட்டு ஓடி போன உன் புருஷனை பத்தி என்கிட்ட மணிக்கணக்கு பாய்க்கிறே பேச தெரியுது. ஆனா என் அண்ணனை பத்தி பேசும்போது மட்டும் உனக்கு ஃபோன் அவுட் ஆஃப் டேஞ்சர்னு வந்ததா? ஐயோ அம்மா, கொட்டிடுவா கொட்டிடுவா. டேய் உனக்கு கண்ணுக்கு தெரியாது, வாய்க்கிற கேடு வந்துச்சு. ராஜனா சொல்லுமா, உனக்கு ஏதாவது வேணும்னா அண்ணங்கிட்ட கேளுமா, அண்ணங்கிட்ட கேளுமான்னு சொல்லுவ. இந்த விஷயத்தை பத்தி எங்கிட்ட சொல்றதுக்கு உங்களுக்கு வாய் இல்லையா? அப்படி இல்லம்மா, சங்கர் பண்றன்னு சொன்னாருமா? அதான். டேய் நந்தினி, அவசரப்படாத, நான் சொல்றது கேளு. கேட்க முடியாதுடா, எது கேக்கணும்? ஏய் ஏய் நந்தினி வேண்டாம், ஏய் நந்தினி வேண்டாம். இன்னியோட உட்கார்ந்து முடிஞ்சு நவுறா. ஏய் நில்ல. அம்மா அந்த தள்ளி போ. வேண்டாம்மா வேண்டாம்மா, தள்ளி போ. விட்டுருமா பாவம். என்ன பாவம்? போன் பண்ண வேண்டாம்னு சொன்னதே நான்தான். ஏய் ஓடுறா. கரெக்டா ஊத்திருக்கடா, கண்ணு தெரியறவங்க கூட இவ்வளவு கரெக்டா ஊத்த மாட்டான். மனசார ஊத்துறனா? டேய் சக்திவேல் அண்ணா, யார் வராங்கன்னு சொல்றா பாக்கலாம். பாளையங்கோட்டை நாடார்னா? சாரி சாமி, உன் மேல அட்டாக் நடந்த போன அமெரிக்காலையும் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். உனக்கு ஒண்ணும் இல்ல, வர எலெக்ஷன்ல என்ன எம்பி ஆக்கி விட்டு நமக்கு பிரச்சனையே இல்லாத மாதிரி அந்த பாஸ்கரை ஜெயிலுக்கு போட்டு தள்ளிடுற. நடார, நான் அவனை கொல்லணும்னா எனக்கு ரெண்டு நிமிஷம் போதும். அப்படி பண்ணா அவனுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? என்ன நம்பி இருக்கிறவங்க எல்லாம் ரவுடியசத்தை விட்டுட்டு மனுஷங்களா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த சுவாமிநாதன் எவனையாவது போட்டு தள்ளினா அது நல்லதுக்காகத்தான் இருக்கும், பகைக்காக இருக்காதுன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. நான் அவனை கொன்னுட்டா தனிப்பட்ட பகைக்காகத்தான் கொண்ணு நினைப்பாங்க. மறுபடியும் அவங்களும் ரவுடிய சத்துக்கு மாறிடுவாங்க. அதுல எனக்கு இஷ்டம் இல்ல. இதுல பாயிண்ட் இருக்குல்ல. ஆமா, நம்ம நந்தினி வந்திருக்காமல்ல. நீயா? இந்த பில்டப்க்கு தான் யானை மயங்கி போய் உன்னை தலைமையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்காரு. ஆமா, உனக்கு உடம்புல குழப்பதான். இத சொல்றதுக்கு தான் அம்மா மேல இருந்து கீழே வந்தாங்களோ? இல்ல, உன் லிமிட்ஸ ஞாபகப்படுத்துறதுக்கு வந்தேன். காக்கா பறக்கும், ஆனா மேகத்தை தாண்டி போக முடியாது. மரம் இருக்கு, ஆனா அது வான அளவுக்கு வளராது. அது அதுங்களோட லிமிட்ஸ். அதே மாதிரி உன்னோட லிமிட்ஸ் யானை வரைக்கும் தான். என்கிட்ட வரக்கூடாது. இவ்வளவு நேரம் 9 மணிக்கு நினைச்சேன், இப்ப 6 மணி ஃபிளைட்டுக்கு டிசைட் பண்ணிட்டேன். லேட் ஆயிடுச்சு, போச்சலாம் போய் படு. ஏய், விடியறப்ப என் அண்ணன் வாயாலே நந்தினி நீ இங்கே இருமான்னு சொல்ல வைக்கல. என் பேரு மாத்திக்கிறேன், இட்ஸ் மை சேலஞ்ச். பேரு நல்லா இல்லன்னா சேலஞ்ச் பண்ணி தான் மாத்திக்கணும்னு அவசியம் இல்ல, சும்மாவே கூட மாத்திக்க முடியும். இடியட். இந்த பேர் சூப்பரா இருக்குமா? சீ, போடா. அடே அம்மா, நீங்க போய் சாமி கும்பிட்டுக்கிட்டே இருங்க, நான் போய் தேங்காய் வாங்கிட்டு வந்துடுறேன். கவனிய விடு, என்கிட்ட சூப்பர் தேங்காய் இருக்கு. அத உடைச்சா அந்த சாமிய பயந்து போய் உன் வேண்டுதல நிறைவேற்றுவாரு. அந்த தேங்காய்க்கு அவ்வளவு மகிமை இருக்கா? ஒரே ஒரு தடவை கடல காட்டுக்கு வா, தொட்டு கும்பிட்டு உடைச்சிடுறேன். சும்மா கேக்காம செய்ய போறது. எனக்கு
எவனோ ஒருத்த ராஸ்கல் பாம வேஸ்ட் பண்ணிட்டா. அம்மா செல்லம்மா, இங்க வர்றதுக்கு முன்னால நீ என்ன வேலை செஞ்சிட்டு இருந்த? உன் பேக்ரவுண்ட் என்ன கண்ணு? பாம் போட்டது என் மேல, நீ என்ன அவன் மேல போட்ட மாதிரி பில்ட் பண்ற? ஏய் செல்லம்மா, அவங்க என்ன பத்தி விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் இவன் பாம் போட்டாங்க. அது நான் பக்கத்துல இருந்தனால ஏன் மேல தான் போட்டாங்க நினைச்சேன். இல்ல இல்ல, உன் மேல தான் போட்டாங்க. அப்ப நீங்க எங்கடா இருந்தீங்க? நானா கோயிலுக்கு வெளியவே நில்லுங்கன்னு சொன்னேன். ஐயோ, ரெண்டு பேரும் வந்தானுங்க. நீங்க தானா சாமிநாதன் தங்கச்சி மேடம்னு சின்னமா பார்த்து கேட்டானுங்க. அவ்வளவு மரியாதையா கேட்டாங்களா? அப்ப ஊட்டில படிக்கிற தங்கச்சி நீதான் நான் கூட கேட்டுப்பாங்களே. ஆமா ஆமா, இப்படியே தான் கேட்டாங்க. உளறிட்டு நானா? இன்னா உன் தங்கச்சி எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, என்ன ஊட்டிக்கே அனுப்பி வச்சிட்டேனா? என்னமா, நீங்க ஊட்டில படிக்கிற விஷயம் அவங்களுக்கு கூட தெரிஞ்சு போச்சுல? ஆமா அண்ணா. அண்ணா அண்ணா, நம்ம வீட்ல காணாம போன பாம்பு வீடு ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன், காணோம்னா. கவலைப்படாதரா, நம்ம ஜிம்மிக்கு வாசனை காட்டி விட்டா போதும், அதுவே கண்டுபிடிச்சிடும். நம்ம ஜிம்மியா? அதுக்கு பொம்பளைங்க கறினா பயங்கர இஷ்டம், கவ்விச்சினா கால் கிலோ கறி ஏறிடும். ஐயோ சின்னமா, நம்ம கதை புடிச்சு போச்சு. நம்ம தான் பாம் போட சொல்லாம போறோம், நம்ம நாய்கிட்ட மாட்டிக்க வேண்டியதா இருக்கு. எனக்கு தெரியும்மா, என்ன விட்டுட்டு போக உனக்கு இஷ்டம் இல்ல. இங்கே படி, உன் காலேஜ் அட்மிஷனுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை நம்ம சங்கர் பாத்துப்பான். உன் சீரியஸ் மூஞ்ச பார்த்து தான் தினமும் காலேஜ் வரணுமா? ரொம்ப கஷ்டமா இருந்தா உங்க மூஞ்ச கூட நீங்க பாத்துக்கிட்டே வரலாம். சிரிப்பு அடக்க முடியல, பெருசா ஜோக் கிடைக்கிறதா நினைப்பு. நீங்க வர என்ன எல்கேஜி ஸ்டூடண்ட் நினைச்சிட்டியா? கிளாஸ் ரூம் வரைக்கும் வந்து விட்டுட்டு போறதுக்கு? உன்னை உள்ள கொண்டு வந்து விட்டுட்டு போறதுக்கு வரல, எனக்கு வேற வேலை இருக்கு, நீ போ. ஹலோ. போ, ஸ்டைலுக்கும் ஸ்ட்ரக்சருக்கும் காலேஜ்ல பாதி பசங்க ஐ லவ் யூ சொல்லிருப்பானுங்களே. இல்லி இல்லையா? உன் வீட்டுக்கிட்ட இருக்கிற பசங்களா அது சொல்லிருப்பானுங்களே? நான் சாரிங்க, இந்த மாதிரி பண்ணாதான் இங்க இருக்கிற கேடி பசங்க யார் யாருன்னு தெரியும்னு தான் உங்ககிட்ட அப்படி நடந்துட்டு. இட்ஸ் ஓகே. அண்ணா, என்ன செய்யக்கூடாதுன்னு புரிஞ்சு போச்சுண்ணா, இப்ப என்ன செய்யணும் சொல்லுங்கண்ணா. இன்னையில இருந்து உங்க அத்தனை பேருக்கும் நந்தினி தங்கச்சி மாதிரி, அவ என்ன பண்றான்னு அப்பப்ப எனக்கு தகவல் அனுப்பிக்கிட்டே. சரிங்கண்ணா. அண்ணா, ஒரு நிமிஷம் கூட தவறாதுனா. கடம்பு நந்தினா, வரணா. ஹாய், ஐம் நந்தினி. ஹாய். ஹாய் மணிதா. ஹாய். ஹாய், ஐம் ரேகா. ஹாய். ஹாய், ஐம் ஆனந்த், லாஜிக் ஆனந்த். புதுசா ஃப்ரெண்டா இருக்கும், டீட்டெயிலா இல்லையா? என்ன வேணும்? குடுப்பியா மாட்டியானு கேஷுவலா கேட்டோம். குடுப்பேனா? கொஞ்சம் பிளான் பண்ணுங்க. நீங்க ரெண்டு பேரும் என் ரெண்டு கண்ணுங்க மாதிரி இதுல எந்த கண்ணு வேணும்னா நான் என்ன சொல்லுவேமா? இந்த மாதிரி சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் வேண்டாம். நான் என்னமா சொல்றது, இது ஓ வீடு, இங்க எல்லாம் ஓ இஷ்டம்தான். ஏய், அந்த சங்கர் இனி என் கண்ணிலே படக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே அனுப்பிடுங்க. நடிச்சது போதும்னா இது நம்பறதுக்கு நான் ஒன்னும் பைத்தியக்காரி இல்ல, உன் தங்கச்சி. ஃபைனலா நான் சொல்றத மட்டும் கேளு, அவ இந்த வீட்ல இருக்கவே கூடாது. நட்பு பிரிக்கிற சக்தி அந்த சாவுக்கு மட்டும்தான் இருக்கு. இவன் நம்ம கிட்ட வேலை செய்யற வேலைக்காரன் இல்லம்மா. எல்லாரும் சாமி கிட்ட வரம் கேட்பாங்க, தான் நல்லா இருக்கணும்னு. இவனும் வரம் கேட்பான், அவனுக்கு இல்லம்மா, நமக்காக. சங்கர், சுதந்திரமா பறந்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்தவளை நாம ரொம்ப கட்டுப்படுத்துறோம்னு நினைக்கிறேன். அப்படிதான், எல்லாம் ஒரு முன் ஜாக்கிரதைக்கு தான்.
நந்தினி என்ன தப்பா நினைச்சிட்டாலும் பரவாயில்ல. பாவம் சங்கர் பைத்தியக்காரன் மாதிரி ஃப்ரண்ட் கேட்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாண்டி. அவனை ஏமாத்திட்டு பேக் கேட் படியே வந்துட்டோம்ல. அவ்வளவு மூளை இல்ல அவனுக்கு. ஏய் ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு நீ வா மேனேஜர் பார்க்கலாம். ஓகே வா. லக 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 ஏன் தட்றல பிளாக் டிக்கெட்டா இருக்கவே இருக்காது. ஹவுஸ்ஃபுல் போர்டு போட்டதுக்கு அப்புறம் என் வப்பாட்டியே வந்து கேட்டாலும் பிளாக்ல டிக்கெட் கொடுக்க மாட்டேன். இது இந்த பரமசிவத்தோட பாலிசி. பிளாக்ல டிக்கெட் வித்தவள மேனேஜர் அண்ணா இப்படிதாயா? ஃபிளாஷ் பேக் எல்லாம் வேணாமா? நீங்க கிளம்புங்க. ஹலோ டிக்கெட் எல்லாம் இல்ல. சார் அப்படிங்களா? ஆமா இந்த டிக்கெட். இதுக்கு முன்னால என்னவோ ரொம்ப அலைஞ்ச. இதுக்கு முன்னாடி உங்களை பத்தி தெரியாம போச்சுங்க, இப்ப தெரிஞ்சு போச்சுங்க. சரி. ஐயா பணம்லாம் வேணாம், நீங்க வச்சுக்கங்க. முதல்ல பணம் என்னாச்சு உனக்கு? காசு வச்சு வாடி போலாம். வாங்க 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 எல்லாரும் உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. என்ன இது ஃப்ரண்ட்ல ஹவுஸ்ஃபுல் போர்டு, உள்ள வந்து பார்த்தா யாரையுமே காணோம். இப்படி இருந்தா ஹாப்பி தானடி? ஏய் இது நாய் சுரண்ட மாதிரி இருக்குடி. நான் இல்லமா, நான் தான் மேனேஜர். சினிமாவை ஸ்டார்ட் பண்ணலாமாமா? என்கிட்ட கேக்குற? ஜனங்க வரணும்ல? ஜனங்க வர மாட்டாங்கமா. வந்த ஜனங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்க சொல்லி சங்கர் அண்ணன் போன் பண்ணி சொல்லிட்டார்மா. இந்த ஷோக்கம் பணம் கொடுத்துறார் சங்கர். சங்கரா அவர் அங்க இருந்துகிட்டே இங்க ஆபரேட் பண்றாரு கில்லாடி. சினிமாக்கு தான் வந்தோம், அவனுக்கு இதை தெரியாமையா இருக்கும். ஆனா எல்லாரோட சேர்ந்து பார்த்தாதான் என்ஜாய்மெண்ட். இப்படி பாக்குறதுக்கு வீட்ல சீடி போட்டு பாத்துக்கலாம். ஏய் இந்த விஷயத்தை அவங்க கிட்ட சொல்லிடு, வாங்கி போலாம். பாடி கார்டு அவன் தாண்டி. நந்தினி உன் பாடி கார்டு என் பாடி கார்டா வச்சுக்கிட்டமா? உன் பாவாடிக்கு நாடவ கூட வச்சுக்கோ, கவலை இல்ல. நாம இங்க வந்திருக்கோம்னு தெரிஞ்சதுனால தானே அவன் இப்படி செஞ்சிருக்கான். ஹேய் இப்போ நாம எங்க போறோம்னு அவன் கண்டுபிடிச்சிட்டான், அப்ப தாண்டி அவன் சரியான ஆம்பள. நீ என்ன வேணாலும் சொல்லுடி, சங்கர் மாதிரி ஆளு என்ன கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். ஜஸ்ட் பப்பாட்டிய வெச்சிட்டாலே சந்தோஷம்தா. நீ ரொம்ப வேஸ்ட் பார்ட்டிடி. ஏ எதுக்கு? அவன அங்கேயே இறுக்கி கட்டி புடிச்சிருந்தனா அது அப்பவே நடந்து எனக்கு ஒரு சனி ஒழிஞ்சிருக்கும். மேனேஜர். எஸ் மேம். மியூசிக் இருக்கு, யாருமே காணுமே. எனக்கு ஏதாவது ஹாலிடேயா? மேம் உங்களுக்கு மட்டும் ஜாலி டே. என்ன சொல்றீங்க? பப் மொத்தத்தையும் சங்கர் சார் உங்களுக்காக புக் பண்ணிட்டார் மேம். சொல்ல வேண்டாம், எல்லாம் புரிஞ்சு போச்சு. இப்பவாவது ஒத்துக்கறியா? சங்கர் ஒரு சூப்பர் பார்ட்டின்னு. சங்கர் ஜோதிலட்சுமியா, செல் சுமிதாவா, ஜெகன் மோகினி ஜெயமாலினியா, நயன்தாராவா, நமிதாவா, அடியே நீ அசத்துறியே. நூறு சொல்வேன் அடி, அட எங்கே நோ ஸ்டாப் ஆனா கொள்வேன் அடி. ஜோதி லட்சுமியா, செல் சுமிதாவா, ஜெகன் மோகினி ஜெயமாலினியா, நயன்தாராவா, நமிதாவா, அடியே நீ முசு பேதுரியே. சொல்லுவேன் புத்தி மாறும்,
நான் பார்க்கவா பின்னாலா வந்து கத்துக்கவா ஜோதி லட்சுமியா செல் சுமிதாவா ஜெகன் மோகினி ஜெயமாலினியா நயன்தாராவா நமிதாவா அடியே நீ முசு பேசுறியே புதிய சென்சேஷனை கிரியேட் பண்ணிருக்குது. காதல பத்தி அந்த தேவதாஸ்கே தெரியாத விஷயங்கள் இதுல எழுதி இருக்கு. நம்மள மாதிரி ஆளுங்களுக்காக லவ்வர்ஸோட டவுட்ஸ் கிளியர் பண்றதுக்கு தான் இந்த கைடு. அதனால தான் இத்தனை மில்லியன் காப்பி சேல்ஸ் ஆயிருக்கு. காதல பூ வச்சிட்டு தெரியறவங்க வேர்ல்ட்லயே 20 மில்லியன் பேர் இருப்பாங்க போல இருக்கு. அப்படிதானே இப்ப சொன்னத இந்த புக்க படிச்சதுக்கு அப்புறம் சொல்லு. ஆமா அர்ஜென்ட்டா என்ன எதுக்கு வர சொன்னே? இப்பதான் ஞாபகம் வந்ததா? அது பர்சனல் மேட்டர். ஓ சங்கர், நேரா சூர்யா ரெஸ்டாரன்ட் போ. நம்ம வீட்டுக்கு போயிட்டு உங்க அண்ணன் கிட்ட கேட்டு எங்க வேணா போலாம். ஏய் டிரைவர் தானே அவன், அவங்க கிட்ட ஏன் கெஞ்சற? ஆர்டர் போடு. சங்கர், காரை ஸ்டாப் பண்ணு. அது முடியாது. நிறுத்த போறியா இல்லையா? சங்கர், என்னோட ஷால், காரை நிறுத்து. என்ன தேட வேண்டாம், சாயந்திரம் நானே வீட்டுக்கு வந்துடுறேன். ஏய் அண்ணா, வண்டி ஏறா. சரிண்ணே. சங்கர் நம்மளை தேடி இருப்பான் பாரு. சீக்கிரம் போடா, இந்த தடவை அவ தப்பிக்கவே கூடாது. ஹலோ, நான் போலீஸ் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து போன் பண்றேன்.
ஸ்டேடியம்ல பாம்பு வச்சிருக்காங்கன்னு இன்ஃபர்மேஷன் வந்துருக்கு. நானே ராஜாவை அவசரமா வர சொன்னேன். எனக்காக ஊட்டியில இருந்து வந்திருக்கான். உண்மையில அவன் ரொம்ப நல்லவன் சங்கர். உன்னை பத்தி தெரியாதனாலதான் உன் கைய புடிச்சிட்டான். என் கைய புடிச்சப்பவே அவன் உன்னை காப்பாத்துவாங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. போய் பேசிட்டு வா. அம்மா நந்தினி, ஒரு 50,000 ரூபாய் எடுத்துட்டு வந்த இவங்கிட்ட குடுமா. சரி அண்ணா. அண்ணே என்னடா, நான் பணம் கேட்டு உங்ககிட்ட வரலண்ணே. நீங்க கொடுத்த 5 ஏக்கர் நிலத்தை வச்சு சந்தோஷமா இருக்கேன். நீங்க கல்யாணத்துக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணா போதண்ணே. கண்டிப்பா வரண்டா, வாங்க. அம்மா, அண்ணன் சொன்னது 50,000, இதுல பணம் ஜாஸ்தியா இருக்கமா? என் அண்ணனுக்காக நீ உன் கையவே இழந்திருக்க, அதுக்கு எவ்வளவு பணம் கொடுத்து ஈடுகட்ட முடியாது. கை இல்லாத உனக்கு அந்த பொண்ணு கை கொடுக்க வந்திருக்கா. நல்ல மனசுள்ள பொண்ணா இருப்பா போல இருக்கு. கஷ்டப்படாம பாத்துக்கோ. சரிங்கம்மா. சக்திவேல் வயிறு சரியில்லை, கலக்குதுன்னு சொல்றான். கூட்டிட்டு போயிட்டு வாங்க. சரிங்க. சங்கர், நந்தினியை கூட்டிட்டு போ. Thank you.
சங்கர், நமக்குள்ளேயே தான் யாரோ ஒரு துரோகி இருக்கா. ஏய் சக்திவேல், சுவாமிக்கு ஒரு பெக் ஊத்துறா. அண்ணா, இந்த நிலவில வேண்டாண்ணா. டாக்டர்ஸ் குடுக்கறது மருந்துதான், இதுவும் மருந்துதான், ஊத்துறா. பெக்கும் கரெக்டா இல்ல, நீயும் கரெக்டா இல்ல. அண்ணனுக்கு இப்படி ஆன டென்ஷன்ல சுவாமி உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாரு. இப்படி கூட இருந்தே குழி பறிச்சிட்டியடா. எத்தனை நாளா எங்களை ஏமாத்தி குருட மாதிரி நடிச்சிருக்கல. நாம நிறுத்தின பிளேஸ்ல அவங்க ஸ்பாட் வைக்கல, அவனுங்க ஸ்பாட் வச்சிருந்த இடத்துல நீ நிறுத்த சொல்லிருக்க. எனக்கு அப்பவே டவுட் வந்துச்சு. இனிமே செய்ய மாட்டேன்னு, தப்பே பண்ண மாட்டேன்னு வாழ்க்கையில விட்டுருல. அல்ல, இனிமே எந்த தப்பு நான் பண்ண மாட்டேன், படிச்சிருட. அல்ல அல்ல, விட்டுல. எதிரிய கூட மன்னிச்சு விட்டுருவேன், நம்பிக்கை துரோகிய விட மாட்டேன்டா. ஏ ராஜா, அண்ணா, இவனை தண்டவாளத்துல தூக்கி போடு. ராஜா, அண்ணா, ராஜா வந்து வண்டி எடு. சங்கர் வா. சுவாமி எங்க, எதுக்கு? முதுகுல குத்துற துரோகி பாஸ்கருக்கு நெஞ்சில குத்துறது எப்படின்னு காமிப்போம். அவன் என் தங்கச்சி மேலேயே கை வச்சிட்டான், அவன் உயிரோட இருக்க கூடாது, அவன் கண்டிப்பா பணமாகணும். பணமாவா சாமி, போட்டுருவோம். அதுக்கு முன்னாடி நந்தினிக்கு கல்யாணம் பண்ணி அவளை தன் புருஷன் வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் சங்கர் இருப்போம். நான் அண்ணனா தான் யோசிச்சேன், நீ எல்லாமுமா இருந்து யோசிச்சிருக்க. உண்மைய சொல்லணும்னா ஒரு அண்ணனா நான் முதல்ல செய்ய வேண்டியதை ஞாபகப்படுத்திட்டேன். சுவாமி, அவசரமா எதுக்கு நாடார் வீட்டுக்கு வந்து? நந்தினி கல்யாண விஷயத்தை பத்தி பேசலாம் தான். நந்தினிக்கு கல்யாணமா? யார் கூட? நாடார் பையனோட. இந்த விஷயத்தை ஏன் கிளம்புறதுக்கு முன்னாடியே சொல்லல? சக்திவேல் மேட்டருக்கு அப்புறம் வீட்டுல எந்த விஷயத்த பத்தி பேசணும்னாலும் எல்லாரும் மேலயும் சந்தேகமா இருக்கு. போலாம் வா. சாமி, உன் தங்கச்சி என் வீட்டுக்கு மருமகளா வரானா, அந்த மகாலட்சுமியே எங்க வீட்டுக்கு மருமகளா வரான்னு நினைச்சு நான் சந்தோஷப்படுவேன். முதல்ல உன் பையனுக்கு இஷ்டமா இல்லையான்னு கேளு. வெக்கப்படுறான். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் போன வருஷம் தான் நந்தினிய பாத்திருக்கா. பார்த்தப்பவே அப்பா எனக்கு நந்தினிய ரொம்ப பிடிச்சிருச்சு, எங்க கல்யாணத்தை பத்தி சாமி கிட்ட பேசுங்கன்னு அன்னையிலேருந்து என் உசுர வாங்கிட்டு இருந்தா. சரி, நேரம் வரப்ப பேசிக்கலாமேனு விட்ட. இப்ப பாரு, நீயே கூப்பிட்டு பேசுற. சுவாமி, இவருக்கு இஷ்டமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டோம், ஆனா நம்ம நந்தினியோட விருப்பத்தை கேட்கலையே. அவ என்னோட தங்கச்சி, என் இஷ்டம் தான் அவ இஷ்டம். நந்தினி விஷயத்துல இது வரைக்கும் நான் எடுத்த முடிவு நல்லபடியா தான் நடந்துகிட்டு இருக்கு. அவளும் ஹாப்பியா தான் இருக்கா, இதுவும் அப்படித்தான். நீ சொல்றது சரிதாய்யா, ஆனா சங்கர்னா உனக்கு ரொம்ப உசுராச்சு, அவனுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கேட்டுக்கோ. நான் தப்பான முடிவெடுக்கும் போது இவன் தட்டி கேட்பான், சரியான முடிவெடுத்தா தட்டி கொடுப்பான். அதோட என் தங்கச்சி போறது புகுந்த வீட்டுக்கு இல்ல, பிறந்த வீட்டுல இருந்து வளர்ந்த வீட்டுக்கு தான். இதை விட எனக்கு என்ன சந்தோஷம் வேணும்? அப்ப நல்ல நேரம் பார்த்து முகூர்த்தம் குறிச்சிருவோம். செய்யறதே நல்ல விஷயமா இருக்கும் போது எதுக்கு நேரம் காலம் எல்லாம் பாத்துக்கிட்டு? நாளைக்கே நிச்சயதார்த்தம். நந்தினி, அம்மா நந்தினி. என்ன என்ன அப்படி பாக்குற? கல்யாணம் பண்ணி கொடுக்கற சந்தோஷத்தை விட கூட பிறந்தவள பிரியற துக்கம் அதிகமா இருக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த மாதிரி இல்லம்மா. ஏன்னா நாளைக்கு நீ கல்யாணம் ஆகி போனாலும் மூணு நாள் இங்க இருந்தா மூணு மாசம் உன் கூட இருப்ப. நாடார் பையனுக்கும் உனக்கும் கல்யாணம் பிக்ஸ் பண்ணிருக்கம்மா. ஆ
அதென்னடையா இவ்ளோ பெரிய விஷயத்தை நாதர் சொல்ற மாதிரி நைஸா சொல்றீங்க? கெட்டி மேல மாதிரி கெட்டியா சொல்லவேடா சின்னமா. உங்களுக்கு சீக்கிரமாவே டும் 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 செல்லம்மா, நாளைக்கே நிச்சயதார்த்தம், ஏற்பாடுலாம் அமக்களமா இருக்கணும். அசதிடுவா. என்னமா யோசிக்கிற? இந்த அண்ணனை பிரிய போறமேன்னு கவலையா இருக்கா? விஷயத்தை சொல்றதுக்கு முன்னாடி அண்ணா கல்லறத்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. இப்போ என்ன பண்றது? நந்தினி, என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? இருக்கு. உனக்கு தைரியம் இருக்கா? சரி, நான் என்ன மனசு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நீ சொல்ற மாதிரி செஞ்சிடறேன். யார் கூட பேசிட்டு இருக்க? அது உனக்கு தேவையில்ல. இந்த கல்யாணத்துல உனக்கு இஷ்டமா? இந்த கேள்வியே என் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி கேட்டிருக்கணும். இப்பவே உன் காதல மறந்துற. மறந்து போணுமா? ஆக்சுவலா இது எல்லாத்துக்குமே காரணம் நீதான். நீ மட்டும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்ல அண்ணன் கிட்ட சொல்லாம இருந்திருந்தா நான் எல்லாம் மற்ற அண்ணன் கிட்ட சொல்லி சம்மதம் வாங்கிருப்பேன். நீ சொன்னாலும் சொல்லாம போனாலும் நீ காதலிச்சவன கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நீங்க ஃபிக்ஸ் பண்ற மாப்பிளைய என்னால கட்டிக்க முடியாது. இங்க பாரு, முத தடவை உங்க அண்ணன் என்ன கூட ஒரு வார்த்தை கேட்காம உன் மேரேஜ ஃபிக்ஸ் பண்ணிருக்காருன்னா உன் வாழ்க்கைய பத்தி எவ்வளவு யோசிச்சிருப்பாரு. அந்த கடவுளை நினைச்சாலும் இதை தடுக்க முடியாது. அது தெரிஞ்சதுனாலதான் என் மனசுக்கு பிடிச்சவனோட ஓடி போலான்னு முடிவு பண்ணிருக்கேன். நந்தினி, ஓடி போகணுங்கிற முடிவை நீ எடுத்ததுக்கு அப்புறம் சுவாமியோட மான மரியாதையை காப்பாத்தணுங்கிற முடிவை நானும் எடுத்ததாகணும். சங்கர், பிரிய வச்சு பிரிஞ்சு போன நரகோனு காதலு கம்மியா இருக்கிறவனே, இப்ப அதனால என் அண்ணன்கிட்ட சொல்லி என் காதல பிரிக்க போறியா? ஐ லவ் யூனா மூணு வார்த்தை இல்ல, மூணு முடிச்சு. அது என் மனசுல எப்போ விழுந்துருச்சு. விருப்பம் இல்லாத இடத்துல வாழறது கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனா விருப்பம் இல்லாதவனை கல்யாணம் பண்ணிக்கிறது நரகம். இது நாள் வரைக்கும் நான் வேண்டாம் நல்ல நீ காப்பாத்தின, இப்ப நானே உன்கிட்ட கேக்குறேன், என் காதல காப்பாத்து சங்கர். நீ ஒத்துக்கலன்னா என் காதல சாகடிக்க முடியாது, ஆனா நிச்சயமா நான் செத்து போயிடுவேன். நந்தினி, பகையாளிங்க வெட்டிட்டு சாகுற மாதிரி காதல் கை கூடலன்னு காதலிச்சவங்க செத்து போயிட்டா அப்புறம் அந்த பகைக்கும் காதலுக்கும் வித்தியாசமா போயிடும். காதலிக்கிறவங்க வாழ்ந்து காட்டணும், காதல ஜெயிச்சு காட்டணும். டேய் கிருஷ்ணசாமி! வாட் டாட்? ஐயோ, கேக்குறதுக்கே கன்றாவியா இருக்கா? சொல்லுங்கப்பா. இது சந்தோஷமா இருக்கு. டேய், இது அமெரிக்கா இல்ல, நீ ஆய் ஓய் இல்லன்னா அந்த சாமிக்கு பிடிக்காது. தமிழ் அழகா வழக்கோட சொல்லு. கரெக்ட் டைமுக்கு தான் வந்திருக்கோம் போல இருக்கு. என் தங்கச்சிக்காக ராஜஸ்தான்ல இருந்து ஸ்பெஷலா வர வச்சிருக்கேன். எவ்வளவு இருக்கு சாமி? என் மனசளவு இருக்கும் சுவாமி. கல்யாணம் சொன்னதுல இருந்து சின்னமா அழுதுகிட்டே இருக்காங்க. இவ்வளவு நாள் என்ன பிரிஞ்சே இருந்துட்டால, இப்போ என்ன பிரிய போறத நினைச்சு அடறாளோ என்னவோ. போய் என் தங்கச்சிய வர சொல்லு. அம்மா, சின்னமா. சாமி, என்ன சாமி? சின்னமா ரூம்ல இல்ல, இந்த லெட்டர் தான் சாமி இருந்தது. அண்ணா, என் கல்யாண விஷயத்துல உனக்கே தெரியாம நீ முத முறையா தப்பு பண்ணிட்ட. நம்ம மனசுக்கு தப்புன்னு படுறத ஆயிரம் பேர் சொன்னாலும் செய்யக்கூடாது.
சரின்னு படுறத யார் தடுத்தாலும் செய்யணும்னு நீதான் அடிக்கடி சொல்வ. நான் ஒருத்தரை காதலிக்கிறேன், அது வேற யாரும் கிடையாது, உனக்கு ரொம்ப பிடிச்ச சங்கர். எனக்கும் போனது மானம் தான், சாமிக்கு உசுரே போச்சு. அவன் தூக்கிட்டு போனது என் வீட்டுக்கு வரப்போற மருமகளை, அவளை கண்ட சுட்டமா விட்டுட்டு நந்தினிய கூட்டிட்டு வாங்க, யாரையும் கூட்டிட்டு போகணும். நடார், உனக்கும் உன் பிள்ளைக்கும் வாக்கு கொடுத்து தப்புனதுன்னா அதுக்கு நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் அனுபவிக்கிறேன். அந்த சங்கர் தப்பு பண்ணிட்டு போயிட்டா அந்த தப்ப ஓமேல போட்டுக்கிறியா சாமி? நீ அந்த பையில நம்பின அவன் தங்கச்சுக்கிட்ட காதல் கண்டா அப்படின்னு நம்ப வச்சு இழுத்துட்டு போயிட்டான். எனக்கு ஒண்ணுனா உயிரையே கொடுக்கறவன், நான் அவமானப்படுற மாதிரி எதுவும் செய்ய மாட்டான், எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஓ நம்பிக்கைக்கு தான் அவன் நம்பிக்கை தோகம் பண்ணிட்டான்னு சொல்றேன். அந்த குருட்டு போய் பாவோட பக்கத்துல வச்சா கும்பேரிச்சால, அதே மாதிரி குப்ப தொட்டில இருந்த சங்கர் தோகம் பண்ண மாட்டான்னு ஏதா வச்சு சொல்றேன். அந்த நம்பிக்கை தோகைய நான் நம்பவே மாட்டேன். நீ எதுக்கு போய் வீணா உணச்சு வச்ச போடுற? அவர் பேசுறத பார்த்தா சங்கர் திரும்பி வந்த உடனே கிராண்ட ரிசப்ஷன் வச்சு நம்மள சீப் கெஸ்ட கூப்பிட்டு நம்ம கையிலே பொக்கே குடுக்க வச்சிருவாரு போல இருக்க. நாடாரு, நீ சொன்ன மாதிரி அவன் எனக்கு துரோகம் பண்ணிருந்தா அவனை வெட்டி போட்டுட்டு என் தங்கச்சியை கூட்டிட்டு வந்து உன் மருமகளாக்குறேன். நான் அப்படி பண்ணாம போனா இந்த சுவாமிநாதனோட தலை உன் காலடியில விழுந்து கிடக்கும். சங்கர், ஃபர்ஸ்ட் எனக்காக என் அண்ணனுக்கு பிடிக்காத வேலையை செய்யறியே, உனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லையா? நீ காதலிச்ச பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க அண்ணன் நாலு நாள் தான் வருத்தப்படுவார். ஆனா உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அவர் உயிரோட இருக்க மாட்டார். உன் லவர் மாயவர நந்தி கோயில இருக்கானா வருவானா? அது வந்துருவான். ஒருவேளை அவன் நமக்கு முன்னாடி வந்திருந்தா மேரேஜுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் ரெடி பண்ண சொல்ல. சங்கர், சிக்னல் இல்ல. ட்ரை பண்ணிட்டே இரு. சங்கர் பசிக்குது. நீ இறங்க வேண்டாம், உனக்கு என்ன வேணும்? உனக்கு எது பிடிக்குமோ அதான் சாப்பிட போறவன் நீ, நான் இல்ல. நானும் அதைதான் சொல்றேன், நீ என்ன சாப்பிட போறியோ அதை எனக்கும் வாங்கிட்டு வா. சார் தான் எவ்வளவு ஒருத்த லவ் பண்றான் பார், அவனுக்கு கோயில் கட்டணும். லவ்? நான் லவ் பண்றேன். லவ்? நீ லவ் பண்ற? மீட் பண்றதெல்லாம் சரி, ஆனா நீங்க மீட் பண்ணும்போதெல்லாம் ரெண்டு பேருக்குள்ள ஃபைட்ஸ். அப்புறம் அந்த ஃபைட்ஸ்ல இருந்து லவ் எப்ப பிறந்துச்சு? எதுக்காக லவ் பண்றேன்னு சொல்ல முடியல. நானும் அவனை எவ்வளவு உயிரா லவ் பண்றேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். பச்சை பிள்ளை இறக்கலாம் இறக்கும் போதே வீதியில வீசிட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் அவங்க மேல எனக்கு கோபம் இல்ல, அவங்கள பார்க்க மாட்டோமான்னு ஒவ்வொரு நிமிஷமும் எங்க இருக்க. ஏன் சொல்றேன்னா, அன்னைக்கு எங்க அம்மா ஏமாந்ததுக்கும் இப்ப நான் அனாதையானதுக்கும் காதல் தான் காரணம். நம்மள வெறுத்தவங்க மேலயும் நமக்கு துரோகம் செஞ்சவங்க மேலயும் அன்பு வைக்கணும்னா சாதாரண மனசு இருந்தா பார்த்தாது, உயர்வான மனசு இருக்கணும். அது சங்கர் கிட்ட இருக்கு. லவ்ங்கிறது யாருக்கு வேணாலும் ஒரு நிமிஷத்துல பிறந்துடும், ஆனா அது லவ்னு தெரியறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். காதல்னா தெரியாதவங்க கிட்ட காதலை பத்தி புரிய வைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு இப்பதான் புரியுது. இந்த விஷயத்துல என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் நீதான் எனக்கு ஹெல்ப் பண்ணும். நான் காதலிக்கிற விஷயத்தை அவங்ககிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே அண்ணன் கல்லெடுத்து பிக்ஸ் பண்ணிட்டாரு. சங்கர் வீட்டுல இருக்கிற வரைக்கும் அவன் சாமியை பத்தி நினைப்பானே தவிர உன் லவ் பத்தி கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க மாட்டான். சங்கர் உன்னை பத்தி நினைக்கணும்னா நீ அவனை முதல்ல வெளியே கூட்டு போ. நீ எப்படி கூட்டு போவன்ல எனக்கு தெரியாது, ஆனா அவன் இல்லாம உன்னால உயிர் வாழ முடியாதுங்கறத மட்டும் அவனுக்கு புரியவே. அப்ப மட்டும் ஒத்துப்பானு? எப்படி நம்புறது? கண்டிப்பா ஒத்துப்பான்ப்பா.
உங்க அண்ணன் ஏற்பாடு பண்ண சம்பந்தத்தை நீ வேணான்னு சொல்லிட்டு அவன் கூட போறேன்னா அவனை நீ எவ்வளவு லவ் பண்றங்கிற விஷயத்த அவன் நல்லா புரிஞ்சுக்குவான். காதல் ரொம்ப உயர்வானது, அது நம்பினவங்களை கண்டிப்பா வாழ வைக்கும். பெஸ்ட் ஆஃப் லக். அண்ணே சங்கர் மொபைலுக்கு ரிங்கு போகுது. போன் எடுக்கிறான், உன் கிட்ட பேச தைரியம் இல்லாம லைனை கட் பண்ணிருப்பான். டேய் ராஜா. அண்ணா காலேஜுக்கு போய் நந்தினி எங்க போயிருக்கானு என்கொயரி பண்ணு. ஓகேண்ணா. நந்தினி எங்க போயிருக்கா? நந்தினி எங்க? அவனோட பண்ணிடாதீங்க, நான் சொல்றேன். அப்போ அவங்க திருநெல்வேலிக்கு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாண்ணா. திருநெல்வேலிக்கு போன் பண்ணி நம்ம சாகுல கூப்பிட்டு. ஓகேண்ணா. ஹலோ சாகுல். அண்ணா நந்தினியும் சங்கரும் உங்க ஏரியா பக்கம் தான் வந்துகிட்டு இருக்காங்க. என் தங்கச்சி விஷயத்துல அவன் பண்றது தப்புன்னு நான் சொன்னதா அவங்க கிட்ட சொல்லு. அவனை ஒரு தடவை என்கிட்ட போன் பண்ணி பேச சொல்லு. ஓகே அண்ணா. பெட்ரோல் நீ ஜோக் சொன்னா சிரிக்க மாட்டேங்கிற, பேசினாலும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிற, பார்த்தாலும் மதிக்க மாட்டேங்கிற, உனக்கு லவ் மேல வெறுப்பா இல்ல சிரிப்புனா வெறுப்பா? இப்ப உன நினைச்சாதான் வெறுப்பா இருக்கு. நந்தினி என் மேல உனக்கு அவ்வளவு வெறுப்பு இருக்குண்ணா, எதுக்கு நான் கூட்டிட்டு வந்தேன்? நான் லவ் பண்றது தப்புன்னு தான் நினைக்கிறேன். லவ் பண்றது ஒண்ணும் தப்பு இல்ல, அப்படிப்பட்ட லவ்வுக்காக நம்ம மேல அன்பு வச்சிருக்கவங்க மனச வேதனைப்படுத்துறது தான் தப்பு. என் உயிருக்கு உயிரான என் அண்ணனையே நான் விட்டுட்டு வந்திருக்கேன்னா என் காதல் எவ்வளவு உயர்வுன்னு நீ புரிஞ்சுக்கோ. அம்மாவுக்காக புள்ள, தம்பிக்காக அண்ணன், நண்பனுக்காக நண்பன், ஒருத்தருக்காக ஒருத்தர் செத்து போயிருக்காங்கன்னு உலக சரித்திரத்திலே கிடையாது. ஆனா காதலுக்காக செத்து போன லைலா மஜ்னு, அம்பிகாபதி அமராவதி, சலீம் அனார்களை பத்தி எல்லாம் இப்ப வரைக்கும் பேசிட்டு இருக்காங்கன்னா அதான் காதலுக்குள்ள பெருமை. காதலுங்கிறது தப்பா இருந்தா நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு என் காதல சேர்த்து வைக்க முன்ன வந்திருக்க மாட்டேன். இது உன் வயசு கோளாறுல ஏற்பட்ட லவ் நினைச்சேன், ஆனா நீ சின்சியரா லவ் பண்றத பார்க்கும் போது நிச்சயமா உன் லவ் சக்சஸ் ஆகும் நந்தினி. Thank you.
குட்டி குட்டி மழலைகள் தருவாய். ஆசைகள் கோடி ஆழ்கடலில் கூடி நாள்தோறும் நீராடு. தேவை அறிவாயே சுகம் 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 தினம் மீனேசி வெக்கத்தை போக்கி சொர்க்கத்தை நோக்கி கொண்டு போவாயே. அடிக்கடி இடைவருடைய தானே சொன்னாலே போதும் செய்தேனே ஏதும் முடிவின்றி அது போகுமே. பாடு மனசெல்லாம் விடை தேடு இது ஜென்ம ஜென்மம் தொடரும் பாடு. சங்கர், நம்ம காதல் நிறைவேறணும்னு இந்த மகான் நந்தி கிட்ட வேண்டிக்கோ. என்னது? என் காதல்னு சொல்றதுக்கு பதிலா நம்ம காதல்னு சொல்லிட்டேன். சின்ன டென்ஷன்ல காதலை பத்தி பேசினா வெக்கம் தான் வரணும். டென்ஷன் எதுக்கு? வேண்டிக்கோ. எங்க வாழ காணோம்? அவனை பத்தி கவலை விடு, வருமா? சங்கர், நீ ரொம்பவே தப்பு பண்ற. அண்ணன் நந்தினி கூட்டிட்டு உடனே வீட்டுக்கு வர சொன்னாரு. அப்படியெல்லாம் கல்யாணம் ஆகாம அனுப்ப முடியாது. அது மட்டும் இல்லாம முடியற வரைக்கும் பேச மாட்டேன் சாமி கிட்ட Hey!
நடக்க கூடாதுன்னு குறுக்கு வழியில கூட்டிட்டு வந்தேன். அப்படி இருந்த நத்தப்பட்டி
என்ன காப்பாத்து சாமி, சாமி இப்படி பயந்துட்டு இருந்தினா சாமி உன்னை காப்பாத்தாது. டேய் இந்த பக்கம் சின்ன பையனா வந்தானடா? அம்மா பாத்தீங்க எங்க? அந்த பக்கம் போயிட்டான். ஏய் உனக்கு யாரும் இல்லையா? நீதான் இருக்கியே. வா. இதோட மூணாவது பாட்டில் உங்களை குடிக்க வேணாம்னு சொல்ற அளவுக்கு நான் பெரிய மனசு கிடையாது ஐயா. ஏதாவது வயிற்று கொஞ்சம் சாப்பிட்டுட்டு குடிக்கலாம்ல. யார நம்புறது யார நம்ப கூடாதுன்னே தெரியல ஐயா. இப்படி குடிக்கிறத விட சங்கர் துரோகம் பண்ணிருப்பாருன்னு நம்புங்க, இல்ல துரோகம் பண்ணிருக்க மாட்டாருன்னு நம்புங்க. நடக்கிறதெல்லாம் பார்க்கும் போது ஏதாவது ஒண்ணு நம்பித்தான் ஆகணும். ஆனா அவன் துரோகம் செஞ்சிருக்க மாட்டான், தப்பு செஞ்சிருக்க மாட்டான்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. ஏன் தெரியுமா? அவன் நம்பிக்கைங்கிற கோட்டை மேல என்ன உட்கார வச்சிருக்கான். அங்கிருந்து தள்ளிவிட மாட்டான்னு நம்புற. சாவுங்கிறது என்ன தாண்டிதான் உன்கிட்ட வரும்னு எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்படிப்பட்டவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான்னு நம்பி நான் ஏதாவது முடிவு எடுத்துட்டான். அந்த முடிவு தப்புன்னு தெரிஞ்சதுன்னா நட்புக்கு உதாரணமானவனையே நான் துரோகின்னு சொல்லிட்டேன். என் உள் மனசு என்ன கொண்டுடும். அது உங்க உள் மனசு சொல்ற மாதிரியே முடிவெடுக்கையா? எல்லாம் நல்லதா நடக்கும், நடக்கும். வாடா. அண்ணா நீ வெளியே வந்த கையோட அந்த சாமி சங்கரி தூக்குறோம். அண்ணா இதை விட ஒரு நல்ல சந்தர்ப்பம் நம்மளுக்கு கிடைக்காது. அதனாலதான் இந்த வாட்டி சும்மா நிறைய பாம்புகளும் லாரி நிறைய கத்திகளும் ரெடி பண்ணிருக்கோம். இந்த வாட்டி ஸ்கெட்ச் பட வேண்டானே, டைரக்டா அவன் வீட்டுக்கு போய் போட்டு தள்ளிடுவோம். முட்டாள்தனமா பேசாதடா. சுவாமி தங்கச்சிய சங்கர் தூக்கிட்டு போயிட்டான் தானே நினைச்சுட்டு இருக்கீங்க? ஆனா அவ அந்த பொண்ண கூட்டிக்கிட்டு சுவாமி கிட்ட ஒப்படைக்க வந்துகிட்டு இருக்கான். எல்லா விஷயத்தையும் அறகுறையா தெரிஞ்சுக்கிறதுனால பண்றதெல்லாம் தப்பு தப்பா பண்றீங்க. அவங்க பாக்கிறதுக்கு முன்னாடி தூக்கிடலானா? மகாபாரதத்துல டர்னிங் பாயிண்ட் கர்ணனை போட்டு தள்ளத்தான். இங்கேயும் கர்ணனை போட்டு தள்ளிட்டா துரியோதனன் தானா சத்துருவான். அதனாலதான் சங்கரை போட சொல்லி ஏற்கனவே நம்ம ஆளுகளை அனுப்பிட்டேன். அவனுங்களை சாவுதான் பிரிக்கும் நினைச்சேன். இப்ப அந்த வேலைய காதல் செஞ்சு நீ உள்ள இருக்கும் போதே கிரிமினல் வேலை பார்த்தவன், வெளியே வந்த பிறகு நீ சும்மா இருப்பான்னு நான் நம்புவேனா? அதனாலதான் ஸ்பெஷலா ஷூட்டர் சைட் பெர்மிஷன் ஆர்டர் இப்ப வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ சாமியை போடுறியோ இல்ல சாமி ஒன்ன போடுறானோ எனக்கு தேவையில்லாத விஷயம். ஆனா பொதுமக்கள்ல எவனாவது ஒருத்தர் செத்தாலும் உங்கள ஒருத்தன் உயிரோட இருக்க மாட்டீங்க. என்கவுண்டர்ல போட்டு தள்ளிடுவேன். கொஞ்சம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்கும்ல அந்த த்ரில்லே வேற. நாளைக்கு கல்யாணம் நடக்க போதுன்னு இன்னைக்கே ஃபர்ஸ்ட் நைட் வச்சுக்குவாங்களா? அம்மாடியோ உன்கிட்ட கூட ரொமான்டிக் டச் இருக்கே. நான் கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தா நீ ஃபர்ஸ்ட் நைட் வரைக்கும் போயிட்டே கண்ணா. வெளிய காட்டிக்கலனாலும் நீ பெரிய திருடன் தான். நீ மட்டும் என்ன குறைச்சல, எவனையோ லவ் பண்றேன்னு நம்ப வச்சு எனக்கு ஃபிட்டிங் போட்டு கரெக்ட் பண்ணலையா? அத கரெக்ட் பண்றதுன்னு சொல்ல மாட்டாங்க, இஷ்டம்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டையே கலக்குன அருந்ததி நான் தான் தெரியுமா? எனக்கு என்ன குறைச்சல், எல்லாம் ஜாஸ்தியா தான் இருக்கு. உனக்கு எப்படி தெரியும்? சார் என்ன சாப்பிடுறீங்க? என்ன வேணா ஆர்டர் பண்ணு. பிரியாணி. எத்தனை? ரெண்டா மேடம்? இங்க ரெண்டு பேரையும் பார்த்தா எப்படி தெரியுது? லவர்ஸ் மாதிரி தெரியுது மேடம். நாங்க இன்னும் ஃபுல் லவர்ஸ் இல்லப்பா, ஹாஃப் லவர்ஸ் தான். என்ன மேடம், லவர்ஸ்ல கூட ஃபுல் லவர் ஹாஃப் லவர்னு இருக்காங்களா என்ன? தலையெழுத்து சரியில்லாம போனா குவார்டர் லவர்ஸ் கூட இருப்பாங்கயா? அது எதுக்கு? நீ போய் பிரியாணி எடுத்து. சரி மேடம். சங்கர் நீ எனக்கு ஊட்டி விடுறியா? நான் உனக்கு ஊட்டி விடுறேன். மண்டைய காய விடாத, பிரியாணி தின்னு.
திருப்பாச்சிய திருநெல்வேலியா எந்த பக்கம் போனா கரெக்டா இருக்கும்? தம்பி உன்ன ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு இருக்கேன், இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கேன், எங்க போன நீ? உன்னதான் திருநெல்வேலிக்கு. எதுக்கு? எதுக்கா? அங்கதான் அடிக்கடி எல்லாரும் வெட்டிக்கிட்டு சாகுறானுங்க. உப்பு பெறாத விஷயத்துக்கெல்லாம் வெட்டிக்கிட்டு சாகுற முட்டா பசங்க இருக்கிற இடத்துல தான் நமக்கு வேலை. அப்படிங்களா? நீங்க யாருங்க? தாட்டு போட்டா ஸ்டூடெண்ட், சட்டு போட்டா ஏஜென்ட், டோட்டலா இன்சூரன்ஸ் ஏஜென்ட். அவங்க வெட்டிட்டு சாவறதே பணத்துக்காக தான். இதுல உங்களுக்கு என்ன கேட்ட போறாங்க? இதுக்கு முன்னாடி நீ பாலிசி போட்டிருக்கியா? இல்லையே. புயல போடலையா? நீ சத்த எங்க போவேன் உனக்கு தெரியுமா? மொட்டை தெரியாதே. ஆனா நீ கட்டுற பாலிசி மட்டும் நீ சத்ததுக்கு அப்புறம் டைரக்டா உங்க வீட்டுக்கு வந்துரும். நல்லா இருக்கேன். அப்படின்னா கையெழுத்த போடு. 10,000 ரூபாய் பாலிசிக்கு முதல் இன்ஸ்டால்மெண்ட் கட்டு. மொட்டைக்கே மொட்டை போட்ட நாம பெரிய ஆளுதான். எல்லாம் சரி, நீங்க எங்க இருந்து வரீங்க? இருப்பா. முதல்ல நீங்க பாலிசியை போடுங்க. நீங்க போய் சேர்த்துட்டா உங்க ஃபேமிலி கேரண்டி வேணுமா? கேரண்டி தேவையில்லாம உங்களால ஏமாத்தி சம்பாதிக்கிறேன். லிஃப்ட் வேணுமா? லிஃப்ட் கொடுக்க திருட்டோம். ஒரு பையனை பொண்ணு ப்ளூ சஃபர்ல இந்த பக்கம் போனாங்க, எங்க போனாங்க தெரியுமா? இவனுங்களும் மூளையை முட்டியில வச்சுக்கிட்டு தெரியுற ரவுடி பசங்க தானா? எப்படியும் இவனுக்கு 35 வயசை தாண்டி உயிர் வாழ போறது இல்ல. இவனுக்கு டைரக்ஷனை டைவர்ட் பண்ணி நம்ம பாலிசியை கறந்துடுவீங்க. நீயே பேசிட்டு இருக்க. உனக்கு தெரியுமா தெரியாதான்னு சொல்லு. தெரியலா? எந்த பக்கம் போனாங்கன்னு சொல்லு. திருப்பாச்சி சைடு போனாங்கண்ணே. திருப்பாச்சி பக்கமா? ஆமாண்ணே. நிஜமா? நிஜமாண்ணே. உங்க மேல சத்தியம் என்ன அண்ணே? இவனை நம்பாதீங்கண்ணே, ஏதோ சந்தேகமா இருக்கு. இப்போதைக்கு அவனை நம்புவண்டா. ஏதாவது தப்பாச்சுன்னா அங்கே போட்டு தள்ளிடலாம். மேல ஏறிவாடா. ஏற. ஆமா, நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? இன்சூரன்ஸ் ஏஜென்ட்னா? உங்க எல்லாரும் எப்படி பாலிசி கட்ட வைக்கிறது இப்ப யோசிச்சுட்டு இருக்க? நீ என்ன சொன்னாலும் நாங்க கட்ட மாட்டேன்டா. ஆட்டுகிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு நான் கைதுல போடுறாங்க. தண்ணி தெளிச்சு கதையை முடிக்கிறதுல அதே கதை தானே உங்களுக்கு? அதே உங்க பொறுமையை பேசல உட்காருங்கண்ணே. அண்ணே அண்ணே, இப்போ நீங்களும் செத்து போய் பாஸ்கர் அண்ணனும் செத்து போயிட்டா உங்களை நம்பி இருக்கிற உங்க கதி என்னன்னு? அதோ கதி தானே. நீங்க என்ன கவர்மெண்ட் வழியா பாக்குறீங்க? பென்ஷன், ஏபிஎஃப், ஆர்எஃப் எல்லாம் வர்றதுக்கு நீங்க இல்லாம உங்க பிள்ளைங்க பட்டினி கிடந்து வீடு இல்லாம நடு ரோட்ல வந்து நின்னு செத்து போனதுக்கு அப்புறம் தூக்கி போன ஆளுங்க இல்லாம அந்த போன நாரி சிக்கி சீரடி. போதுண்டா போதுண்டா, இப்பவே பாலிச போட்டுறேன்டா. அண்ணா, இவன் ஏதோ மேஜிக் பண்ணிட்டு இருக்கானே. நம்ம புள்ள குட்டிங்க நல்லா இருக்கணும். நீ இவன் எவ்வளவு தெளிவா சொல்ற, இவனை போய் சந்தேகப்படுறிய. டே, இவன் சொல்றதெல்லாம் உண்மைதான்டா. எல்லாரும் பாலிசி போடுங்கடா. தெளிவா போடுங்கண்ண. Shankar, I love you. I love you. Shankar, do you love me too? Do you love me too? Shankar, இந்த பிளேஸ் ரொம்ப அழகா இருக்குல்ல? கிளம்பலாமா? கிளம்பலான்னு தோணுதா? இந்த இடத்த விட்டு உனக்கு கிளம்பலான்னு தோணுதா? உனக்கு ரசனையே கிடையாது. அது இருந்திருந்தா என்ன எப்பவோ லவ் பண்ணிருப்ப. என்னது? ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரி ரொமான்டிக் பிளேஸ்ல என்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு பக்கத்துல இருந்தா டெம்ட் ஆகி கமிட் ஆகி போயிடுவியோன்னு பயம் உனக்கு. அருடா, நீ உண்மையிலேயே புத்திசாலிதா. செக் போஸ்டுக்கு இன்னும் 10 கிலோமீட்டர் இருக்கு. இப்ப இருந்து நடக்க ஆரம்பிச்சாதான் போய் சேர முடியும். சரியான முறை. உனக்கு எங்க தெரிய போது பொண்ணோட மனசு பத்தி? உன்ன சொல்லி குத்தம் இல்ல. என்ன பண்றது, எல்லாம் என் தலையெழுத்து. புக் படிச்சுட்டு உட்காந்துருக்க, உனக்கு பயம் இல்லையா? காதல்னா என்னன்னு இந்த புக்கை படிச்சா தெரிஞ்சுக்கலாம். பெரியவங்க கல்யாணங்கிற பேர்ல ரெண்டு பேரை சேர்த்து வைக்கிறாங்க, அதுவே பஞ்சபூதங்கள். காதலுங்கிற பேர்ல ரெண்டு மனசு சேர்த்து வைக்குது அப்படின்னு இந்த புக்ல இருக்கு. அதை எழுதினவர் எங்க இருக்காரா? லண்டன்ல. பொழைச்சு போனா இல்லன்னா பூதம் பிசாசங்கள்லாம் வாழ்ற இடத்துக்கு அவனை அனுப்பி வச்சிருப்பேன். ஐயோ, பஞ்சபூதம்னா அது இல்ல. நம்மள சுத்தி இருக்கிற நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். அத படிச்சு நீ பைத்திய மாதிரியோ இல்லையோ, உன்னால ஏ முண்ட சூடாயிடுச்சு. நான் சொல்றது நீ செஞ்சா இனிமே நான் உன டிஸ்டர்ப பண்ணவே மாட்டேன். வார்த்தை மாற மாட்டியே? அப்படினா என்ன பண்ணனும் சொல்லு. ஒருத்தர் கண்ண ஒருத்தர் கண்ண சிமிட்டாம 5 நிமிஷம் பாத்துக்கலாம். அப்படி பார்த்தா நம்ம காதல் உண்மைனா ஃபோர்சஸ் ஆஃப் நேச்சர் ஏதோ ஒரு சிக்னல் கொடுக்கும். அப்படி எதுவும் கொடுக்கலனா என்னோட காதல் ஒன் சைடு லெவன் நான் டிசைட் பண்ணி. அப்படி போடு. இவ்வளவு நாளைக்கு இப்பதான் ஒருபடியான வார்த்தை சொல்லிருக்க. பி சீரியஸ். சரி சரி. Thank you.
கிருஷ்ணா. ஏய் சங்கர், இப்போ நீ காதல நம்பறியா? பஞ்ச பூதங்கள்ல காத்து நம்ம காதல நிஜோன நம்புது. அப்போ நீ கூட என்ன காதலிக்கிற? ஒத்துக்கோ. ஏய் சரி சரி, இந்த மாதிரி மலை பிரதேசத்துல காத்து இல்லாம வேற என்ன இருக்கும்? காத்த பிடிச்சிட்டு தொங்குறத விட்டுட்டு சீக்கிரம் வா. கிராக். அந்த சங்கர் ஒரு ரூட்ல போயிட்டா, இந்த பாலிசிக்காரன் நம்மள ஒரு ரூட்ல டைவர்ட் பண்ணி விட்டானடா. எல்லாரும் எங்கடா போய் தொலைஞ்சீங்க? உசிலம்பட்டியில இருக்கோம்னா. அங்க என்னடா புடுங்கிட்டு இருக்கீங்க? நாங்க ஒண்ணும் புடுங்கலடா. எங்க கிட்ட இருந்தா வரது எல்லாத்தையும் புடிங்க ஓட்டானா? அந்த சங்கரை போட்டதுக்கு அப்புறம் பாஸ்கர் அண்ணனுக்கு போன் பண்ணி சொல்லு. இப்ப அந்த சங்கரை போடுறது இல்ல, முதல்ல அந்த பாலிசிக்காரனை போட்டு தள்ளிட்டு தான் மறுவாள. ஏய், என்னது சின்ன பிள்ளை தரமா? சின்ன பிள்ளை கிடையாது, கல்யாண படிக்கு போற அளவுக்கு பெரிய பொண்ணு. சிகரெட்டை மறந்துரு. அது எனக்கு எனர்ஜி. எனக்கு அலர்ஜி. இது பாரு, நாளைக்கு நமக்கு கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட் அப்ப எனக்கு முத்தம் கொடுக்கும் போது இந்த சிகரெட் ஸ்மெல்லால நான் அப்செட் ஆயிடுவேன். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நைட் அப்செட் ஆயிடும். அதனால இன்னில இருந்து சிகரெட்டை மறந்துரு. ஓகே. அப்படினா இந்த நிமிஷத்துல இருந்து நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன், சிகரெட் மட்டும் தான் குடிப்பேன். ஏய் நந்தினி, நீ மாறலனா என்ன? நான் தம் அடிக்க ஆரம்பிச்சிடுறேன், அலர்ஜி எல்லாம் போயிடும்ல. நீ என்ன பைத்தியக்காரத்தனமா? சிகரெட்டை கூட நீ மாத்திக்கிறேன்னு சொல்லு, கொடுக்கறேன். முடியாது, நான் கொடுக்க மாட்டேன். நந்தினி விளையாடு, தான பண்ணாத, சிகரெட் கூட. நந்தினி, 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 தூக்குடா. ரொம்ப பயந்துட்டியா நந்தினி? உனக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் உங்க அண்ணனுக்கு எப்படி சமாதானம் சொல்லிருப்பேன்? உன் மனசுல நான் இருக்கேன்னு நீ சொல்ற வரைக்கும் எனக்கு ஒன்னும் ஆகாது சங்கர். என் உயிர் போனதுக்கு அப்புறம் கூட நீ ஐ லவ் யூ சொன்னா போன உயிர் எனக்கு திரும்பி வந்துடும். பஞ்ச பூதங்கள்ல நெருப்பு நம்மள ஒன்னா சேர வைக்கிறதுக்கு கீழே தள்ள விட்டுச்சு, நிலம் நம்மள நல்லபடியா காப்பாத்துச்சு. சங்கர், இந்த நேச்சரை நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கும் போது நீ என்னை விட்டு விலகி போக நினைக்கிற? ஏய், ஒரு வயசு பொண்ணு இப்படி தனியா விட்டுட்டு போறிய? ஏய் ஹாஃப் லவர், உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், இந்த கையை புடிச்சிட்டு போக கூடாதா? ஏய் கோட்டை லவர், நீங்க கட்டற பாலிசி எனக்காக கிடையாது, உங்களுக்காக, உங்க புள்ளைங்களுக்காக. ஒண்ணே ஸ்டெப் பேர சொல்லுங்க. வீரமுத்து. வீரமோ? அண்ணே வணங்கண்ணே, ப்ளூ சஃபாரி கட்டிச்சானே?
உன்னை நம்ப வச்சு கூட்டிட்டு வந்துட்டேன். இந்த விஷயம் மொத்தத்தையும் சுவாமி கிட்ட சொல்லுங்க. நான் நந்தினியை கூட்டிட்டு வரும்போது ஸ்மூத்தா டீல் பண்ண சொல்லுங்க. சரிடா. சங்கர் போன் பண்ணானா? டேய், நம்ம நினைக்கிற மாதிரி சங்கர் துரோகி இல்லடா. ரொம்ப நல்ல அவனுக்கு துரோகம் பண்ண போறது நீதான் ஆடற. பிளான் கரெக்டா தான் போட்டீங்க, ஆனா எடுத்த முடிவு தப்பு. தீக்குள்ள கைய விட்டா சுடுன்னு தெரிஞ்சும் என்னடா இவன் இப்படி ரிஸ்க் எடுக்கறானே பாக்குறியா? எல்லாம் உனக்கும் உன் பிள்ளைக்காகவும் தான். நாடாரே, சங்கர் போன்ல சொன்னதை அப்படியே சுவாமி கிட்ட சொன்னனு வை. அவன் தங்கச்சிய உன் பையனுக்கு கட்டி வைக்க மாட்டான். என் நண்பர் ரொம்ப நல்லவன்னு தலையில தூக்கி வச்சுக்கிட்டு அவன் தங்கச்சிய சங்கருக்கே கட்டி வச்சிருவான். இது வரைக்கும் உனக்கு வரப்போற நஷ்டத்தை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருந்த. இப்போ லாபத்தை பத்தி சொல்ல போற கேளு.
சங்கர் நம்பிக்கை துரோகம் செஞ்சிட்டான்னு சுவாமியை நம்ப வச்சிட்டோம்னா சுவாமி சங்கர் தலைய சீவிட்டு அவன் தங்கச்சிய உன் பையனுக்கே கட்டி வச்சிருவான். இது 1000 ஏக்கருக்கான பத்திரம். நாங்க சொன்னபடி கேட்டா இது மொத்தம் உனக்கு தான். 25 வருஷம் முயற்சி பண்ணி எங்களால செய்ய முடியாம போனத உன்னால செய்ய முடியும். சங்கர் செய்யாத துரோகத்தை நீ செஞ்சா சுவாமி கையால சங்கர் செத்துருவான். பொறுமையா யோசிச்சு அருமையா முடிவெடுப்பேன்னு நினைக்கிறேன். சாமி நீ பெரிய மனுஷன், அதே பெரிய மனசோட அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரு. என் பையனுக்கு இன்னொரு சம்பந்த பாத்துக்கிறேன். உனக்கு கொடுக்க வேண்டிய வார்னிங் போன்ல எனக்கு கொடுத்தான். காதலிச்சுட்டாங்களா கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. எதுக்கு நீயே வந்தாலும் அந்த சாகுல் பயலுக்கான கதிதான் உனக்குமா? நாடார அவன் சொன்னான்னு சொன்னதுல நம்பிக்கை இல்லையா இல்ல நான் சொல்றதுனால நம்பிக்கை இல்லையா? இது என் சொத்து பத்திரம். யாருக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கிட்டு பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமா இருங்க, போங்க. ஆனா உங்களை விட்டு நாங்க எங்கேயும் போக மாட்டோம்னா? செத்து போன சொல்ல நான் செத்து போயிடும். ஆனா உன்னை விட்டு போன் மட்டும் சொல்லாத நான் போக முடியாது. உங்களை நான் நம்புறேன்டா. சங்கரை பார்க்க நான் மட்டும் போறேன். கண்ணால பார்த்து உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவெடுக்கிறேன். இந்த பிரச்சனையில ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீங்க அப்ப பாதிக்கப்படக்கூடாதுல்ல? ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் போய் அவனை தூக்கிட்டு வரேன். ஏய் நடங்கடா. ஏய் ராஜா, சின்ன பையனா இருக்கும் போது அனாதையா அவன் தங்கச்சியோட இந்த நாடார்கிட்ட வந்து சேர்ந்தான். என் ராசி இன்னைக்கு சிட்டி அவனை சாமின்னு புகழது. நீயும் சாமியா வேணும் இப்ப ஏன் மனசு சொல்லுதுரா? அவ்வளவு அதிர்ஷ்டமானா? கோயில்ல சாமியா இருக்கணும் இல்ல பூசாரியாவது இருக்கணும், கோயில் முன்னாடி வாட்ச்மேனா இருக்கிறதுல என்னடா சுகம்? அந்த சங்கரை எழுத்துட்டு வந்தேன்னு வச்சுக்கோயே, வாட்ச்மேனா தான் இருக்கணும். அதே போட்டேன்னு வச்சுக்கோ. அடுத்த நிமிஷம் சாமிக்கு ரைட் ஹேண்ட். ராஜா,
உங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன். வரத்துக்கு முன்னாடி நான் உன்னை காத்திருக்கிறேன். ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு தான் வந்தேன். இப்ப என் காதல் ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல. ஆனா அண்ணன் உன்னை நம்பிக்கை துரோகி நினைச்சிட கூடாது. அவங்க கோமாக்கு போயிட்டாங்க. கான்சியஸ்ல இருந்தாதான் எங்களால ஏதாவது பண்ண முடியும். என் உயிர் போயிட்ட அப்புறம் கூட நான் எல்லாம் சொன்னா போதும். அந்த வார்த்தை கேட்ட நிமிஷமே என் உயிர் வந்துடும். நந்தினி, நந்தினி, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ நந்தினி, நந்தினி, ஐ லவ் யூ நந்தினி. I love you, Nandini. I love you, Nandini. I love you. I love you. அந்த பொண்ணு கான்சியஸ் வந்துருச்சு. உள்ள கொண்டுட்டு வாங்க. சுவாமி, எதை பார்க்க கூடாது கேட்க கூடாதுன்னு நினைச்சானோ அது எப்படி? சுவாமி, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. என் தங்கச்சி லெட்டர் எழுதி வச்சுட்டு போனப்போ அவ பச்சை புள்ள தெரியாம லவ் பண்ணிட்டான்னு நினைச்சேன். ஓம் புத்தி எங்கடா? என்ன கொலை கூட பண்ண? அதுக்கு முன்னால நான் சொல்ல போறது மட்டும் கேளு. அவசரப்படாத சுவாமி. இன்னும் என்ன போய் சொல்லிடா நம்ப வைக்க போற? நீ இப்படிப்பட்ட துரோகியா வருவேன்னு தெரிஞ்சுதான் உன்னை பெத்தவ தெருவுல தூக்கி வீசிட்டு போயிட்டா. அது தெரியாததால நான் உன்னை தலையில தூக்கி வச்சு ஆடிட்டேன்டா. என் கை ஓ மேல பட்டா அது உனக்கு அவமானம், எனக்கு அவமானம். என்ன நடந்துச்சுன்னு கேப்பனி எதிர்பார்த்தேன். ஆனா இவ்வளவு கேவலமா நடந்துப்ப நான் நினைச்சு பாக்கல. நாடா, நான் உங்ககிட்ட போன்ல சொன்ன விஷயத்த சுவாமி கிட்ட சொன்னியா? சொன்னப்பா. சுவாமி சொன்னல்ல? ஆமா சொன்னாரு. என்ன பெத்த தாய் கேவலமா தெருவுல வீசிட்டு போனா தெரிஞ்சப்ப கூட வேதனை பண்ணல, இவ்வளவு வேதனை பண்ணல. ஆனா சுவாமி, நீ என்ன இப்போ இப்படி சந்தேகப்படும் போது நட்பு கொடுக்கிற மரியாதையா? நான் நட்புக்கு மரியாதை கொடுக்கறதுனாலதான் நீ இன்னும் உயிரோடவே இருக்க. நீ நட்ப மதிக்கிறவனா இருந்திருந்தா ஒரு நண்பனோட தங்கச்சிய காதலிக்கணுங்கிற நினப்பு வந்த உடனே அப்பவே அந்த நினைப்பை நம்ம நட்புக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு என் மனசுக்குள்ள வந்த காதல பல லட்சம் தடவை சாகடிச்சுக்கிட்ட. அவ என்ன விரும்புறான்னு சொன்னதுல இருந்து ஒவ்வொரு நிமிஷம் ஒன்னா செத்துக்கிட்டுதான் இருந்தேன். உன் தங்கச்சிய உங்ககிட்ட கூட்டிட்டு வர்றதுக்கு பச்சையா பொய் சொல்லி நம்ப வச்சு கூட்டிட்டு வந்தேன். நான் உண்மையிலே துரோகம் செஞ்சிருந்தா அது உனக்கு இல்ல, உன் தங்கச்சிக்குதான். சபாஷ், பிரமாதமான நண்பன்டா நீ. தப்பெல்லாம் நான் தான் பண்ண. இப்ப சொல்லு, நம்ம நட்புக்காக உன் காதலை விட்டு கொடுக்க போறியா, உன் காதலுக்காக நம்ம நட்பை விட்டு கொடுக்க போறியா? முடிவு பண்ணு. காதலா நட்பா? சபாஷ் நாடார, நீ சொன்ன ஒரு சின்ன பொய் அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சிருச்சு. காதல் இந்த உலகத்துல எத்தனை உயிர்களை எடுத்திருக்கு, இவங்க ரெண்டு பேரையும் கூட விட்டு வைக்காது. அவனுங்க சாவறானோ இல்லையா தெரியாது, ஆனா ஹாஸ்பிடல்ல இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் சாவு என்ன துரத்துற மாதிரி. நாடார, சாவ பத்தி கவலைப்படாத, கல்யாணத்தை எப்படி பண்ணணும்னு யோசி. இதுக்கு நடுவுல அந்த சங்கரன் கல்யாணத்தை நிறுத்த மண்டபத்துக்கு வந்துட்டானா? அப்படி நடந்தா சுவாமி சங்கரை போட்டுருவான். கல்யாண தேதியை மட்டும் நீ பிக்ஸ் பண்ணு, மத்ததை நான் பாத்துக்கிறேன். எல்லாத்தையும் சொன்னாமா, அவன மாதிரி நண்பனும் உன்ன மாதிரி தங்கச்சியும் கிடைச்சது என் அதிர்ஷ்டம். என்ன நடந்தது? நீ எதுவும் பேச வேண்டாமா, ரெஸ்ட் எடுத்துக்க. குணமாகி வீட்டுக்கு வந்ததும் எல்லாத்தையும் பேசிக்கலாம். ஹ,
ஏய் அண்ணா, இங்க நடந்த எதுவும் நந்தினிக்கு தெரியக்கூடாது. சங்கர் எங்க? அவன் சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தையால தான் துடிக்க மறந்த உயிரையும் இன்னைக்கு அவனுக்காக மட்டும் வாழுது. சங்கர் எங்க? சொல்லு கண்ணம்மா, என்ன கண்ணம்மா நடந்தது? பெரிய பிரச்சனையா போச்சுமா? அண்ணா, தப்பு பண்ணது நான் தான், சங்கர் இல்லண்ணா. எல்லாரும் காதலிச்சு ஓடி போவாங்க, ஆனா அவரை காதலிக்க ஓடி போன என்ன மனசு மாத்தி உன்கிட்ட சேர்க்கதான் என்ன கூட்டிட்டு வந்தாரு. தங்கச்சிதான் உயிர், நட்பு தான் உலகம், இடையில நான் தான் பைத்தியக்காரன் இப்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டம்மா. அண்ணா, நீதான் என் உயிருன்னு நினைச்சு வளர்த்ததுக்கு நீ என் நெஞ்சில மிதிச்சிட்ட. அவனை தலைக்கு மேல தூக்கி வச்சு ஆடுனதுக்கு சரியான பாடம் கத்துக்கிட்டா. இதுவே போதும். நான் சங்கர காதலிக்கிறது உண்மை. அவருக்கும் என் மேல காதல் இருந்தாலும் உன் மேல உள்ள பாசத்தால உனக்கு துரோகம் படக்கூடாதுன்னு என்கிட்ட சொல்லல. என் கண்ணு முன்னாடியே உன்னை லவ் பண்றேன்னு சொன்னாமா? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோண்ணா, என் காதல சாகடிச்சுக்க என்னால முடியும், ஆனா அவர் காதல சாகடிச்சுக்க சொல்லி என்னால சொல்ல முடியாது. ஏன்னா அவர் மனசுல காதல உருவாக்குனதே நான் தானா? நாடார் வீட்டுக்கு கல்யாணத்தை பத்தி பேச போகும்போது நீ காதலிக்கிறத சொல்லியிருந்தா நான் அவருக்கு வாக்கு கொடுத்துருக்க மாட்டேன்ல. அட்லீஸ்ட் நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடியாவது நீ என்கிட்ட உண்மையை சொல்லியிருந்தா நான் புரிஞ்சுகிட்டு இருப்பேன்ல. சங்கர் எந்த தப்பு பண்ணலண்ணா? தப்பு செய்யல, துரோகம் செஞ்சிருக்கான், நம்பிக்கை துரோகம் செஞ்சிருக்கான். உனக்கு அவன் தான் வேணும்னா போ, இல்ல நான் தான் வேணும்னாலும் போ. ஆனா ஒண்ணு மட்டும் மறக்காம சொல்லு, ரெண்டு நாளைக்கு முன்னாடி உன் மேல வந்த காதலை விட 20 வருஷம் பாசம் காட்டி வளர்த்த எங்க அண்ணன் அன்பு பெருசுன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டு வா. அப்பதான் நீ என் தங்கச்சின்னு பெருமைப்படுவ. அவன் தான் வேணும்னா உங்க அண்ணன் செத்துட்டான்னு நினைச்சுக்க. இங்க வராத. அம்மா, சங்கர் உங்களை காதலிக்கிறாரா இல்லையான்னு தெரியாதப்பவே அண்ணனை விட்டுட்டு தைரியமா போனீங்க. இப்ப காதலிக்கிறாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்குமா இந்த தயக்கம்? சங்கர், நீ மட்டும்தான் வேணும்னு எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு வந்திருக்க. சரி, அப்படி நான் என் மேல இருக்கிற காதலையும் உதறிடு. என் மேல எவ்வளவு கேஸ் இருக்கு, என்னைக்கு என்ன போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க, என்ன தண்டனை கொடுப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. என்ன எப்ப எங்க போட்டு தள்ளுவாங்கன்னு கூட தெரியாது. ஆனா அதை பத்தி எல்லாம் நீ யோசிக்க தயாரா இல்ல. சாவ கூடவே கூட்டிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இப்ப காதலிக்கிறது முக்கியம் இல்ல, நம்ம காதலை காப்பாத்துறது முக்கியம். ஆனா அது என் கையில இல்ல. இது வரைக்கும் என் மனசுக்குள்ள புத்த காதலை உன் அண்ணனுக்காக அழிச்சுக்கிட்டேன், இப்ப உனக்காக அழிச்சுக்கிறேன். உங்க அண்ணனோட ஆசையால தான் என்னோட முடிவு இதுதான். காதலிச்சதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்ல. அந்த காதல மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் வாழ்ந்துடலாம். இப்ப அதான் நடக்க போகுது. என் மேல நீ வச்ச அன்பு உண்மையா இருந்தா உங்க அண்ணன் சொல்றபடியே கல்யாணம் பண்ணிக்க. என்ன மறந்து
நந்தினியே இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லையே. இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லப்பா. பாவம் நந்தினி சின்ன பொண்ணு, நாம ஃபிக்ஸ் பண்ண அதே முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுப்போம். ஆனா என்ன, நட்புக்காக காதலை விட்டுட்டு போனவன் மறுபடியும் கல்யாணத்திலையும் பிரச்சனை பண்ணாம இருப்பானா? என்ன சொல்றீங்க? நந்தினி ஓ மேல உள்ள பாசத்துல கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாலே தவிர என் பையன் மேல உள்ள பிரியத்தினால இல்லல்ல. அப்படி இருக்கும் போது அவ மனசுல உள்ள காதலை அழிக்க முடியுமா? அப்படின்னா அவனை போட்டு தள்ளுமா? இது வரைக்கும் நீ அவன் பின்னாடி இருந்ததுனாலதான் அவன் மேல 1008 கேஸ் இருந்தோ எவனும் அவனை டச் பண்ணல. அதே இப்ப நீ அவனை கைவிட்டேன்னு வச்சுக்கோ, அவன் ஜென்மத்துக்கு வெளியே வர முடியாது. நீங்க போய் கல்யாண ஏற்பாட்டை பண்ணுங்க, மத்தத நான் பாத்துக்கறேன். நீ இந்த வார்த்தைய சொன்னதுக்கு அப்புறம் நான் ஏன் கோலப்பட போறேன்? ஆனா ஒரு விஷயம், கல்யாணத்தை திருப்பதியில நடத்தணும்னு வேண்டிட்டு இருக்கேன். எங்க வேணா வச்சுக்கங்க, எப்படி போகணுங்கறத லாஸ்ட் மினிட்ல நான் டிசைட் பண்ணி சொல்றேன். எனக்கு யாரு வேணாம்? நீ ஒருத்தனை கொன்றுவியா? சாமை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்க வந்திருக்கியா? டபுள் சுற்ற நீ பாத்திருக்கியா? ஒரு தடவை விட்டுப்புட்டா ரெண்டாவது தடவை சொல்றத பத்தி பேசுறியா? சபாஷ், அந்த சுவாமிக்கு நீதான் ஏமா. அவ மூளைக்குள்ள ஒரு புல்லட் இல்ல, 100 புல்லட் இறங்கணும். ஒரு புல்லட்டுக்கு 1,00,000 ரூபாய் தர. அண்ணா, அந்த 4,000 பாஸ்கரும் ஒன்னா செஞ்சாங்கண்ணா. நீங்க ரெண்டு பேரும் தெரிஞ்சது காரணமே அவங்கதான். கடைசி நேரத்துல அந்த சுவாமி புரோகிராம டிசைட் பண்றானா? இன்னும் ஒரு மணி நேரத்துல இங்க இருந்து கிளம்புறோம். அப்புறம் உனக்கு எனக்கு போன்ல கூட கான்டாக்ட் இருக்க கூடாது, ஏன்னா சுவாமி பக்கத்துலயே இருப்பான். நாடா, நீ வார்த்தையை மட்டும்தான் மாத்தணும்னு நினைச்சேன், டோட்டலா மனுஷனே மாறி போயிருக்க இப்பதான் தெரியுது. இந்த சங்கர் இல்லாத நேரம் பார்த்து சுவாமிக்கு துரோகம் பண்ணிட்டல, அதுவும் இந்த நன்னாரி பழங்களோட சேர்ந்து. நெருப்பு கூட பத்த வச்சாதாண்டா ஏறியும், இந்த சங்கர் பார்த்தாலே கருகிடுவீங்க. அவன் சாப தேடி அவனே வந்திருக்கான், நீ ஏண்டா வீணா அவசரப்படுற? கொலை பண்றத கோழ கூட செய்வான், ஆனா சாவரத்துக்கு நெஞ்சில தில்லு. மூணு என்றதுக்குள்ள என்ன கொல்லாம போனா நானே உங்களை கொன்னுடுவேன். 1, 2, 3. இந்த மாதிரி முட்டா பசங்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு என்னைய சாமி எப்படிடா கொல்லுவீங்க? என்னதான் புடுங்குவீங்க? நான் சுவாமி கூட இல்லன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. சிவனுக்கு முன்னால இருக்கிற நந்தி, மகா நந்தி மாதிரி நான் எங்க இருந்தாலும் சுவாமியை காப்பாத்துவேன். முடியாதுடா, நாளைக்கு சூரிய உதயத்தை அந்த சுவாமி பார்க்க மாட்டான். சுவாமிக்கு ஏதாவது நடக்கணும்னா அதுக்கு முன்னால சங்கர், இந்த சங்கர் உடம்புல உயிர் இல்லாம இருக்கணும். என் நண்பனை நீ எத்தனை தடவை போட்டு தள்ள முயற்சி பண்ணாலும் அவனை விட்டுட்டான். அதே சுவாமி ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தா உன்னை எப்பவும் ஜெயிலுக்குள்ளேயே இடி விழுந்தவன் கூட பொழைச்சதை கேள்விப்பட்டிருப்ப. என் அடி விழுந்தா பொழைக்க மாட்டேன். சாவு கூட விளையாட, சங்கர் கூட விளையாட. உன்னை கொல்லாம விட்டுட்டு போறதுக்கு காரணம் உன் மேல பரிதாபப்பட்டு இல்ல, நீ எப்பவோ சுவாமிய காப்பாத்தனங்கிறதுக்காக. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, அவன் விஷயத்த நான் கவனிச்சுக்கிறேன். சுவாமி, சுவாமி, இந்த கல்யாணத்தை முதல்ல நிறுத்த. நாடார பயமுறுத்தினா இந்த கல்யாணம் நின்னுடாது. சுபகாரியம் நடக்கிற வீட்டுல போனா விழக்கூடாது, அதனால உன்னை சும்மா விடுறேன். கல்யாணம் பிக்ஸ் பண்ணதான், அதை தடுக்கிறதுக்காக என்னையே எதுப்பேன்னு எனக்கு தெரியும். நான் சொல்றது கேளு சுவாமி, இந்த கல்யாணத்துல உன்ன போட தள்ள. தொடர்ந்துல இருந்து முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கானுங்க. அந்த பாஸ்கர் நாடார் மனசை கெடுத்து உனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண வச்சுட்டான். உன்ன மாதிரி எவனும் நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டான், எவனும் செய்ய மாட்டான். போடா சுவாமி. ஐயா, நீ என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன். சின்ன வயசுல இருந்து உன்னை பாத்துக்கிட்டு இருக்கேன், உன் மனச பத்தி வேணா எனக்கு தெரியாம போலாம், ஆனா உன் மூமெண்ட்ஸ் உன் மேல எத்தனை கேஸ் இருந்தாலும் இன்னைய வரைக்கும் உன்னை ஏன் அரெஸ்ட் பண்ணலன்னா சாட்சி சொல்றதுக்கு யாரும் வரல. அப்படியே யாராவது வந்தாலும் அவங்கள நீ சாவடிச்சிடுற.
ஆனா இன்னைக்கு உனக்கு எதிரா யார் தெரியுமா சாட்சி சொல்லிருக்கா? உன்னுடைய சுவாமி. கான்ஸ்டபிள் அரெஸ்ட் ஹிம். சுவாமி சுவாமி தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு. நான் சொல்றது கேளு சுவாமி. ஐயா பத்து பேரை வாழ வைக்கிறதுக்காக வாழணும் நீங்க அதே மாதிரிதான் நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க. ஆனா உங்களுக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்கு உங்ககிட்ட நீங்க நடந்துக்கிறத பார்த்தா ரொம்ப சுயநலமா இருக்குங்க ஐயா. நியாயம் இல்லாத உங்ககிட்ட வேலை பாக்குறதுக்கு என் மனசாட்சி ஒத்துக்கல ஐயா. நான் வர்றேன் ஐயா. சங்கர் மேல இருக்கிற எல்லா கேஸையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. அவன் செஞ்ச கொலையெல்லாம் நான் சொல்லித்தான் செஞ்சான். அவன் என் கையில இருக்கிற கத்தி மாதிரி. செஞ்சவனை விட்டுட்டு கத்திய தண்டிக்கிறது தப்பு. அந்த கேஸ் எல்லாம் என் மேல போடுங்க. குற்றத்தை ஒத்துக்கிட்டு நான் சரண்டர் ஆகிறேன். இவ்வளவு நாளா எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அவன் உயிரை கொடுத்து எனக்கு கவலா இருந்தான். இப்ப என் தங்கச்சி சந்தோஷமா இருக்கணும்னா நான் இல்ல, முக்கியமா அவன் உயிரோட இருக்கணும். அதனால இன்னைக்கு அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு ரெண்டு நாள்ல விட்டுடுங்க. கல்யாணத்தை காரணமா வச்சு என்ன போட்டு தள்ளிடலாம்னு நினைக்கிறாங்க. நான் போறதே அவங்க கதையை முடிக்கத்தான். இந்த விஷ பரீட்சையில உன் தங்கச்சியை கூட்டிட்டு தான் போகணுமா? ரிஸ்க் தான், வேற வழி இல்ல. முடிச்சாகணும். மரியாதை அஜிப்ப நிறுத்த சொல்ல. சாமிக்கு சாவு ட்ரெயின்ல, ஓ சாவு இங்க. இவ்வளவு நாளா சங்கர் மேல நிறைய கேஸ் இருக்கு, ஆனா ஆதாரம் இல்லாம அவனை ஒண்ணுமே பண்ண முடியல. அதே நீ இப்போ சாட்சி சொன்னியன்னா ஜென்மத்துக்கு அவனால வெளியே வர முடியாது. ஆளுங்கள்லாம் ரெடியா இருக்காங்களா? எல்லா கம்பார்ட்மெண்ட்லயும் நம்ம ஆளுங்க ரெடியா இருக்காங்க. நீ ஒண்ணு கவலைப்படாத. ஏய் நந்து, ரெடி பண்ணுங்க.
நீ எவ்வளவு பண்ணியிருந்தாலும் நீ போட்ட சோறு ஞாபகத்துக்கு வருதுரா. ரத்த சம்பந்தத்தால ரெண்டு பேர் அண்ணன் தம்பி ஆவாங்க, கல்யாணத்தால ரெண்டு பேர் கணவன் மனைவி ஆவாங்க. ஆனா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம வெறும் நம்பிக்கையை வச்சு மட்டும்தான் நண்பர்கள் ஆகுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நட்பு சந்தேகப்பட்டு தப்பு பண்ணிட்ட என் தங்கச்சி உன்னை பாக்குறதுக்காக வந்தப்பவே இத்தனை நாள் என் மனசுல பூத்த காதலவும் அண்ணனுக்காக அழிச்சுக்கிட்டேன், இப்ப உனக்காக அழிச்சுக்கிறேன். நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக என் நண்பனோட ஆசையும் அதான், என் முடிவும் இதான். என்ன ஒருத்தன் தொடனா உடம்புல உயிர் இல்லாம இருந்தா தான் முடியும் அடிக்கடி சொல்லுவிய. அதனாலதான் உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சாவை என்கிட்ட கூப்பிட்டுக்கிட்ட என் குடுவை வச்சுக்கிட்ட எங்க அம்மா அப்பா சாகும் போது நீ ஜாக்கிரதடான்னு சொல்லல, தங்கச்சி ஜாக்கிரதடான்னு சொன்னாங்க. டே சங்கர், நான் அதையே தான் உங்ககிட்ட சொல்றேன். என் தங்கச்சி ஜாக்கிரதா, நட்பு பிரிக்கிற சக்தி சாவுக்கு மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு கூட நம்மள பிரிக்க விருப்பம் இல்லடா. அதனாலதான் நான் உன்ன சந்தேகப்பட்டது தப்புன்னு புரிய வச்சு சாகிறதுக்கு முன்னாடி நம்மள சேர்த்து. சுவாமி கண்டிப்பா, சுவாமி இந்த பாரு சுவாமி பார்க்க மாட்டேன். என்னைக்கு நீ தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னு என்ன செத்து போயிட்ட சுவாமி. சுவாமி 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 சுவாமி.